பச்சை நிறமே பச்சை நிறமே பச்சை மிதித்தால் ரத்தம் பிதுங்கி. அது சின்ன வயசுல பாடுறது இன்னும் நாகம் இருக்குது. பின்ன பயக்காடு வரப்போது இல்லப்ப, இந்த முறைனாச்சும் ஒரு முழுச ஒரு ஸ்ட்ரீம் நான் முடிக்கணும். அவங்க வந்து ஒரு நாளைக்கு மூணு ஸ்ட்ரீம் பண்ணு அப்படி சொல்லி முடிவு பண்ணோம் தாங்கண்ணா. கரெக்டாக இருக்கும். மழை வேற பெஞ்சிட்டு இருக்குது, இருட்டு வேற கட்ட போகுது. வந்துருப்பாண்ண வணக்கமே தமிழ் கேமி. நாங்கள் இவ்வளோ மட்டும் பிரேம் பண்ணிங்கன்னா தமிழ் கேமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பக்கத்தில் பெல் கொடுத்துற ஒரு இருக்கும், அதை டெக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெற்றுக்கொள்ளுங்கள். எதனால் அந்த பெல்ஸ்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் இதுவரை யாராவது ஒருத்தர் தப்பித்தவரி புதுசாக யாராவது ஒருத்தர் வந்து நினைப்பீங்கல்ல, அவங்களுக்காக சொல்கிறேன். அந்த பெல் எதுக்கு என்றால், நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் அந்த பெல் எதுக்குன்னா, நாங்கள் லைவ் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மெயிலையும் வரலாம், யூடியூப்லேயும் ஒவ்வொரு சமயம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த பெல் எழுதி வச்சுக்கோங்க. இந்த லைவ் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் வந்து லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். உங்கள் அனைவரையும் அமேசான் மலைக்காடுகள், இது எல்லாரும் கிரீன் ஹெல்னு சொல்லுவாங்க, இதுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். கதைப்படி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மனைவி வந்து காணாமல் போயிடுவாங்க, ஒரு ட்ரைப் கும்பல்கிட்ட மாட்டிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கண்டுபிடிக்கிறது இன்னும் கதை வரல வரப்போகிறது. அதுக்கு முன்னாடி சர்வைவல் மட்டும் இந்த கேம் நம்ம பண்ண போகிறோம். இது வந்து அஞ்சாவது பகுதி. நான் எப்படி மூணாவது பகுதியாக இருக்க வேண்டியது, இது வந்து கரண்ட் பவர் கட்னால வந்துட்டு இது அஞ்சாவது பகுதியாக மாதிரி இருக்குது. ஏற்கனவே இந்த கேமை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம சில விஷயங்கள் இந்த கேமில் எப்படின்னா, ஃபாரஸ்ட் கேம் வளர்ந்த பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் புக்கை தோந்தோம்னா அதில் இது செய்கிறதுக்கு தேவைன்னு போட்டிருக்கும். இந்த கேம் அப்படி இல்லை, ஏதோ ஒன்று ஆல்ரெடி செஞ்சுருப்பாங்க, அதை கண்டுபிடிச்சி எடுத்தோம்னா தான் வந்துட்டு அது எப்படி செய்யறங்கிற முறை நமக்கு தெரியும். அதாவது அடுத்தவன் கஷ்டப்பட்டு செய்வான், அதை நம்ம பார்த்து கஷ்டங்க. அவன் ஏதோ ஈஸியாக ப்ராக்டிஸ் கூட பண்ணி அவனுக்கு அவன் நேரத்துக்கு நல்லா வந்திருக்கும், நம்ம கொஞ்சம் கஷ்டமா வந்துடும். அதாவது இந்த இடத்த வந்து நம்ம சுத்தி பார்க்க வேண்டியது இருக்குது. சுத்தி பார்த்தாலும் அதுதான் இப்போ பண்ண போறோம். நம்ம இடத்துல இருந்து இப்ப தொலைநோக்க போக போகிறோம். போயிட்டு புதுசாக என்னென்ன கண்டுபிடிக்க போகிறோம் தான் பார்க்குறோம். அதற்கு முன்பு நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, வந்து ஜாம்பி கேம் எடுத்தீங்க, டேஸ் கான் பண்ணலாம் நினச்சோம். ஆனால் அதுக்கு முன்பு நம்ம ஒரு ஜாம்பி கேம் தொடங்கிடலாம் இருக்கோம். டெஃபினிட்டிவ் வெர்ஷனே பண்ணலான் இருக்கோம். இது வந்து ஒரு கோ பண்ணலான் இருக்கோம். பார்க்காம ஒன்று ரெண்டு இருக்குது, ஆனால் ரெண்டை விட ஒன்று தான் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். நான் ஏற்கமா வளர்ந்த தா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சனால ரிப்பீடிவ் வெர்ஷன் சொல்லுவோம். அது ரிப்பீடிவ் வெர்ஷன், இது டெஃபினிட்டிவ் ரெஃபினிட்டிவ் வெர்ஷன் வந்து நல்லாயிருக்கும். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சிடலாம். ரொம்ப நன்றி. மூணு நாள் வந்து வரல, இருந்தாலும் நீங்கள் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நிறைய பேர் மீம்ஸ் எல்லாம் போடுந்தீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. அப்புறம் அமேசிங் ராஜ் வணக்கம், நிர்மல் சின்ன அவர்களுக்கு வணக்கம், ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கு வணக்கம், எம் பிளஸ் சிங் வணக்கம் ப்ரோ, தமிழ் டெக்னாலஜி வணக்கம், பிரேம் லைக்ஸ் டிஜி, அப்புறம் மத்தி மதி நியம் வணக்கம், அருண் கிளின்டன் வணக்கம், தமிழ் பப்ஜி கேமர் வணக்கம், தருண் எடிட்ஸ் வணக்கம், மோகன் வணக்கம். அப்புறம் நூறு வணக்கம் விவேக் பிரபு, தமிழ்ல இருக்கிறது இருக்காது உங்களுக்கு. அப்புறம் ஏஜிஏ கிரியேஷன்ஸ் வணக்கம், கார்த்திக் ஜெரிக் வணக்கம், மனோ நவீன் அவர்களுக்கு வணக்கம், சர்தார் கே, தருண் எடிட்ஸ், சண்முகம் அவர்களுக்கு வணக்கம், விமல் சினா வணக்கம், ஜீவா பிளேஸ் வணக்கம், ஏஜி கிரியேஷன்ஸ் வணக்கம், சிவா எஃபெக்ட்ஸ் வணக்கம், லட்சுமன் கேங் அவங்களுக்கு வணக்கம், அப்புறம் ஜெகசிஜே வணக்கம் ப்ரோ, தமிழ் ராக்னோ ராக் வணக்கம், சரவணன் வணக்கம் ப்ரோ, நிர்மல் சினா ஹாய் ப்ரோ, ஃபேன்ஸ் இந்தியா வணக்கம், தமிழ் டெக்னாலஜி வணக்கம், தினேஷ்குமார் வணக்கம், பிரேம்ராஜ் ஜெய்வேல், அப்புறம் கேமிங் பாய்ஸ் கண்ணன் அவர்களுக்கு வணக்கம், கமல் ராமன் வணக்கம், சார்லஸ் ரோகன் வணக்கம், புருஷோத்தவன் அவங்களுக்கு வணக்கம், அப்புறம் எஸ்பிவிஎம் எஸ்கே ஜியோஸ் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, தமிழ் கேமிங் குரு வணக்கம். ஒரு சில பேர் மட்டுமே தான் படிச்சிருக்கோம். நம்ம என்ன பண்ணுங்கிறத ஏதாவது மிச்சம் மீதி இருந்துச்சுன்னா அதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் கடைசியா நம்ம வந்து முழுசா எல்லாத்தோட பேரையும் படிக்கலாம். லோகேஷ் வணக்கம். சரி, ஓகே, கேம்க்குள்ள போக ஆரம்பிச்சிடலாம். இந்த கேம்ல வந்துட்டு 16 நாள் இதுல இருந்திருக்கும். இது உண்மையை சொன்னா ஒரு 176 அதனால ஃபாரஸ்ட் கேம் கணக்குல வைக்கும்போது அத்தாத்தண்டி இருந்துச்சு மத்தி. 18 கிலோமீட்டர் புள்ளி எட்டு போனதுக்கு அப்புறம் சிறுசாயிடுச்சு. ஆமா, இன்ன வரைக்கும் அவன் புள்ள தச்சு அவ்வளோ, இன்ன வரைக்கும் வாமிட் பண்ணல அந்த காட்டில். அதுவே பெரிய விஷயம். அது நம்ம பச்சையாக ரோடு கொடுத்து கொடுத்து இது பண்ணியாச்சு. ஆமாம், இப்போ நம்ம போக போகிற டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா 44-17 அந்த டைரக்ஷன் நோக்கி போனால் புது உலகம் வருன்ட்டு இருக்காங்க. அதாவது இந்த காட்டுக்குள்ளே இருக்கிறது நம்ம ஜனவரி மாதம். ஆமாம், அப்படியே மாற்றுங்க அந்த டைரக்ஷன். ஆதா பார்க்குறாங்க. பக்கம் தான் இருக்கு. சரி, அடடா, அந்த கிளி ஜோக் இது புரிஞ்சிச்சு போல் இருக்கு. ஷூட் தட். அதே தான். சரி, எதுக்கு இந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வந்துட்டோம், கண்டுபிடிச்சோம் போன ஸ்ட்ரீம்ஸ்ல.
கொஞ்சம் வேக வச்சது இருக்குது, அப்புறம் சாப்பிட்றதுக்கு பொருள் எல்லாம் இருக்குது, வழியில் நமக்கு எதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை கண்டுபிடிச்சோம்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா வந்தாலும் டிராஃபிக் இப்பெல்லாம் நம்ம வச்சிருக்கோம், அதை செஞ்சு இல்லை செய்யணும். இனிமேடி தான் பேக்கெட்ல வச்சு இதில் எடுத்துட்டு வர முடியாது. ஆறுக்கு மாதிரி பயன்படுத்த போகிறோம் அதாவது இந்த காட்டுல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஒரு சில விஷயங்கள் எல்லாமே அதெல்லாம் கிடைக்கும். மேற்கு பகுதியை நோக்கிய போங்க. சரி, வழியில் நமக்கு ஏதாவது தேவையான பாம்பு கீம்புக்கு போதியா? சீக்கிரமா பார்த்து சைடுல கீழே போகும்போது ஒரு ஏன்னா கொத்துருச்சா ஆல்ரெடி வச்சிருக்கோம் பாம்பு கடிக்கான மருந்து எல்லாமே. இருந்தாலும் உடனே பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்களா, அது ஒரு ஜிப் இருக்காது. ஆமா, நானும் பார்த்து பொறுமையாதான் போலான் இருக்கேன். நாமளே சே இது என்னடா அது பேக் பேக்ல இடம் இல்லைன்னு சொல்லிட்டு கீழே தூக்கி போட்டுருணும். அதுக்கப்புறம் பாம்பு கடிச்சாதான் அது எங்கடா போட்டோன்னு தெரியற மாதிரி இருக்கும். ஆஹா, ஒட்டுணி இருந்துச்சுன்னா அந்த காலான் யூஸ் ஆகுங்க. சரி, எடுத்து வச்சுக்க. எனக்கு யூஸ் ஆகும் நினைக்கிறேன் ஒட்டுணியா. சரி, எதுக்கு ரெண்டா எடுத்து வச்சுக்கிறேன், ஏன்னா சூப்பு வச்சு குடிக்கிறது கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். நான் பார்த்து ஐயோ மிதிச்சு கொள்ளுங்க. அப்படியே கறி எடுத்துக்கலாம். இதோட கறியா? பாம்பு கறி சிக்கன் மாதிரியே இருக்கும். எப்படி உங்களுக்கு தெரியும்னா தெரியும். சரி, கறி கொஞ்சம் ஆல்ரெடி ரெண்டு மூணு கறி இருக்குது. எதுக்கு பாதுகாப்புக்கு? நம்ம நம்மளுடைய ஈட்டி இருக்கு, மச்சட்டி இருக்கு இருக்கு. ஆனா இது ஆளுங்களை கொல்ல பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறீங்களா? அருவா கம்புத்து உங்க கையீங்க. என்னது புலி சத்தம் இது? யோ கம்முன்றியா? ஏதாவது காட்டு புலி ஓடி இருக்கும். புலியாமா? புலி சத்தம் தாங்க. யோ எங்கயா புலி இருக்கு? ஆமா, எங்க இது என்னது? அந்த டாம் அண்ட் ஜெரி போறதுக்கு முன்னாடி ஒரு சிங்கம் அந்த சவுண்ட் கேக்குது. ஆமாங்க, அவர்தான் அசாம லைட்டா போய் பாரு, மேல இருக்கான் பாரு. இது வேற ஜாக்கோர் புள்ளிங்க, மரத்து மேல இருந்தாலும் இருக்கும். பாம்பு எங்க இருக்கு? சவுண்ட் போட்டு கேக்குது. புளியும் இருக்கு, அங்க இருக்கு. பாத்துட்டோம். அம்மாச்சு, புளி இல்ல மலசிங்கம். மலசிங்கமா? மலசிங்கம் அவ்வளவுதான். ஒரு ஜீப்பு கவுந்து கிடக்குது பாருங்க. தெரியலையே.
ஓ கேண்டி பாரு ஸ்நாக்ஸ். ஓ எடுத்துங்க பரவாயில்லைங்க, வந்தவன் நல்லா மகராசம் போட்டுருக்கு. ஆமா அவன் எல்லாத்தையும் விட்டு போயிருக்காங்க. இப்படியோ போனா நமக்கு ஒருவன் அந்த புளி தாங்க சிக்கி தாங்க குடுத்துருக்குமோ மலசி. இது உடஞ்சிருக்கு மலைசரிவுல எப்படி வந்திருக்கான் அந்த சைடு எதுவும் அந்த வர முடியாது. இப்படிதான் வந்திருக்கான் அவன், எங்கிருந்து வந்திருக்கான் இதை ஃபாலோ பண்ணி போனோம் தெரியும் நினைக்கிறேன். சரி இப்படியே போவோம், இருட்டு கட்டுறதுக்குள்ள போவோம் அப்படின்னா கொகையில பார்த்து படுத்து தூங்கிட்டு அந்த ஒட்டு ஒட்டு ரெண்டு மூணு ஒட்டுண்டி கையில ஏறினதுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சு போலாம். இங்கே அப்படியே போங்க, அப்படியே இதே பார்த்துட்டு போயிட்டு தார்பாயெல்லாம் போட்டிருக்கானுங்க. எங்க ஓ அந்த இடத்துல கொஞ்சம் இப்போதைக்கு ஒரு சேவ் பண்ணிக்கலாம் போட்டிருக்கேன். இந்த இடத்துலயா? அதான் இது ஒண்ணு கிடைச்சிருச்சுல. நல்லதுதான். ஏன்னா இப்ப ஒரு ரூபா செத்து போயிட்டீங்க நடுவுல, இதை எடுக்கிறது நம்ம திரும்ப வரக்கூடாது. சில எனக்கு இப்போதைக்கு பாக்க ஆஹா ஒண்ணுமே இல்லைங்க. ஒண்ணுமே இல்லையா? இதை அடிச்சிடாது, வெடிச்சிட போகுது. இது இதுவா? சேவ் பண்ணிடலாமா இல்ல அப்படியே போகலாமா? போலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி நீ சொல்றே நம்பரை. இப்ப திடீர்னு ஒரு பாம்பு கீது தமிழ்நாடு வச்சிருக்கேன் வந்து புடிச்சிருச்சுன்னா இந்த ஒரே நிமிஷம் ப்ரோ, செக் பண்றோம் ப்ரோ. சரி போங்க, ஏதோ கொகை மாதிரி போதுங்க. இது கொகை மாதிரி போதா? ஒரே பொந்து நல்லா பாரு, அந்த அனுபவம் இது வாயை திறந்து வச்சிருக்கு போகுது. அந்த கார் அந்த பகுதியில் தான் போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு இருட்டு சாக போகுது, எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்னதா வச்சுட்டு தான் போகணும் நினைக்கிறேன். அப்படியே லைட்டா தெரியும் ரெண்டு மூணு மரம் இருக்கு இங்க வச்சறேன். இந்த இடத்துல வச்சு படுத்துட்டு காலையில இது வேணாம், இதோட சின்னது இருக்கு. இது அவ்வளவு இருக்கு, உங்களுக்கு பெட் இருக்கு. பெட் ஒண்ணு வச்சு கூட அதை வச்சுக்கலாங்க. இது வச்சுட்டா? இது சின்னது, இது கம்மியா தான் தேவைப்படும். வரலையே? அந்த இடத்துல வருது பாருங்க, வருது. பாதையை மறிச்சு எவனா வந்தா விடாத மாதிரி வச்சிடலாம். ஏற்கனவே நம்ம மட்டும் கொஞ்சம் குச்சிகள் தான் இருக்கு. குச்சி இப்ப படுத்துட்டு காலையில போனா என்ன இருட்டாயிருச்சு. இருட்டாயிருச்சு, ஏன்னா இந்த காட்டுல வந்து தப்பிக்கிறது ரொம்ப. ஆனா இந்த இதுல ஒரு பிரச்சனை இருக்கு, இது நல்ல தூக்கம் நமக்கு கிடைக்காது. ஏன்னா சின்னதா இருக்கனால காலம் மட்டும் உள்ள படுத்துக்க முடியும், தலையை வெளிநீட்டி வச்சு தான் படுக்கணும். அதனால வந்து நமக்கு ஒழுங்கான தூக்கம் கிடைக்காதனால உடம்புல வந்து ஏதாவது ஒட்டுமணி புதுசு கூட பிரச்சனை இல்ல. நம்ம மீன் முள்ளு இருக்குல்ல, இல்லை எடுத்துட்டு வந்தா கூட தெரியல. தேங்க்யூ புதிதாக வந்த மெம்பருக்கு, ஸ்பான்சர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. பப்ஜி தமிழ் கேமர்ஸ் அவங்களுக்கு நன்றி. தேங்க்யூ ரொம்ப நன்றி ப்ரோ, ஆதரவு ஜாயின் ரொம்ப நன்றி. சரி நான் மீதி குச்சாலாம் வச்சுறேன். நீ எத்தனை தேவை? இன்னும் ஒண்ணுதான். ஒண்ணுதானா? இங்கே இருக்கு. இது பெரிய இது அடிச்சா பிராங்கா தான் வரும். இங்கதான் மேல எகிரிச்சுங்க. இது தென்னை இங்க இருப்பா. இது சின்ன குச்சி, இன்னொரு ஸ்டிக் வேணுமா? ஆமா பெரிய குச்சி இருக்கட்டும். மூணு. ஆமா இந்த நீளமான கம்பு தேவை இப்போ நமக்கு. ஒன்று இங்கே, ஒன்று இங்கே, ஒன்று இருக்கு. ரெண்டு. இந்த கேமில் வந்து இன்னும் பிரைட்னஸ் ஏற்றுறது ஆப்ஷன்லாம் வரல. ஆமாம், ஏன்னா வந்துட்டு கேம் இன்னும் ஒர்க்கிங் ப்ராகிரஸ் தான். இப்போ சாயங்கால வேலை தான் ஆகுது, இருந்தாலும் இப்பயே கும் இருட்டாக அமேசான் காட்டுக்கு நீ போனதாயா தெரியும். அவன் போய் தான் பார்க்கணும். அவங்கெல்லாம் இப்படிதான் இருட்டாகும் தெரியுமா? அப்படியா? ஆமாம், நீ எல்லாம் கண்ணை மூணாலே என்ன வெளிச்சம் பத்துற வெளிச்சமாக இருக்கு அப்படிங்க. குளிமாறியா என்ன தேவைனா காலையில தெரியுது இதை கட்டி முடிச்சோம்னு வச்சுக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்ம உடம்புல ஏதோ ஏறிடுச்சு.
நமக்கு வந்து சர்ச்சு இது போட்டுக்கு உடம்பு டேஸ்ட் ஒரே நிமிஷம் ப்ரோ பார்த்துறோம் ப்ரோ காலை பார்த்துறோம் ஒரே நிமிஷம் இது வாழை இலை இங்க இருக்கு இது எல்லாத்தையும் இப்போ எடுத்துக்கலாம் தேங்க்யூ பப்ஜி தமிழ் கேமர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ 40 ரூபாய் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ வச்சுங்க நன்றி ப்ரோ தேங்க்யூ நான் எங்களோட லாகிடேக் இதை மட்டும் கொஞ்சம் பிரைட்னஸ் குறைச்சிட்றேன் சரி இது எல்லா இலையும் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுக்கி நம்ம டக்க டக்கடா நாங்கள் வச்சிருவோம் ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் வைக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு நல்லது இதுக்கும் நல்லது ஏன்னா உடம்புல வேற எதோ ஏறிடுச்சு எது ஏறிடுச்சுன்னு தெரியல அதை புரிஞ்சு போட்டு கூட இது பண்ணிக்கலாம் காலையில் கூட அது நம்மளுக்கு முழுங்கி அப்படியே பெரிய அட்டை பூச்சிக்கிட்டு இருக்கும் நம்ம ரத்தத்தையே உறிஞ்சு அது நம்மளோட சைஸ் பெருசாக இருக்கும் ஆஹா இது மேலே கல்லு கிள்ளு வைக்க சொல்லுவானுங்களா கல்லு வந்துருச்சு வந்துருச்சா முதல் இதுக்கு இங்கே போட்டுறேன் தூக்கி போட தூக்கி போடு இங்கே தேவையில்லாத அதை தூக்கி போட்டுருங்க சரி தூங்கிட்டு காலையில் முதல் சேவ் வர பண்ணும் ஓ 3 மணியா காலையில் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வாட்டி படுத்து ஒரு 6 மணிக்கு இது பண்ணிக்கலாம் ஆ சரி ஸ்டாமினா ஏறுது அதுக்கேற்ற மாதிரி நம்ம போய்க்கலாம் ஆ இன்னும் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது மறுபடியும் கொஞ்சம் நாப்பிடுங்க இல்லை கையில் இருக்கிறத எடுத்து விட்டுறேன் ஆ என்ன மறுபடியும் வரும் அது மறுபடியும் வரும் ஏன்னா இது இல்லை இதில் வர இதுக்கு வரும் ஏன்னா இதில் பெட்டே இல்லை இல்லை உள்ளார ஆமாம் அதனால இதுக்கு வரும் எப்படியா இருந்தாலும் இந்த காலம் மட்டும் பார்த்துறேன் ஆ இருக்கு பாருங்க அட்டை பூச்சி போயிடுச்சுங்க ஒன்று தான் இருந்துச்சு ஆ ஒன்று தான் இருந்துருக்கு அவ்வளோ தான் உறிஞ்சிட்டு இருந்திருக்கேன் ஆ சார் எந்திரிச்ச உடனே சாப்பிட்டா ஆகணும் கரெக்டாக ஒரு 7 மணிக்கு எழுந்திரலாமா ஏ 7 மணினா அப்போ வந்துருச்சியா ஆ 8 ஆஹா நிம்மதியாக இருக்கு ஆ இந்த இடம் வந்துட்டு இப்போ கூட சார் சேவ் பண்ணிடலாம் இப்போனே ஏன்னா இந்த கேம்ல அப்பப்போ ஒன்று சேவ் பண்ணிடணும் இல்லைன்னா வந்து பிரச்சனை தான் ஏன்னா பாதி தூரம் வந்துட்டோம்ல மீதி போகணும் மொதல் பேக்கில் என்ன இருக்குங்கிறத பார்த்து சாப்பிட்டு போயிடும் இக்வானா மீட் இது ஏற்கனவே வந்து நம்ம ஸ்மோக் இதை வச்சு நம்ம இது பண்ணது அந்த பள்ளி பள்ளின்னு வந்து சரி இது எல்லாத்தையும் பாம்பு கறியெல்லாம் இருக்குது அது எவ்வளோ நேரத்துக்கு கெட்டு போகணும் பாரு பாம்பு கறியா ரெண்டு மணி நேரத்தில் சரி இது போகும்போது நம்ம சமைச்சா வழியில் இதாக நினைக்கிறேன் ஆமாம் இது ஒன்று சரி இதே பாதையில நம்ம போயிட்டே இருக்கலாம் அந்த ஜீப் காரங்க வந்தானுங்க அவனுக்கு என்ன பண்ணானுன்னு தெரியல எங்க இதே காணோம் தெரியலையே எப்படி வந்திருப்பானுங்க எல்லாம் இல்ல இது நம்ம மேலே வந்துட்டோம் இந்த பக்கம் தான் போக முயற்சி பண்ணி ஆனா அவன் கேம்ப்ல ஒண்ணுமே இல்லையே வெறும் பேரன் மட்டும் தான் இருந்துச்சு அவனுக்கு கேம்ப்ல நமக்கு ஒண்ணுமே கிடைக்கல ஒரு கேன் மட்டும் கிடைச்சிருக்கு அது சும்மா வச்சுக்கோ இத தண்ணி சேகரிக்கிறதா இல்ல பெட்ரோல் சேகரிக்கிறதுக்கு தான் தெரியல அப்டேட்ல ஏதாவது வந்தாலும் வரும் அந்த பேரல பின்னாடி பார்த்தாலும் பரவாயில்ல நினைக்கிறேன் ஓ தேங்க்யூ பப்ஜி தமிழ் கேமர்ஸ் நன்றி 20 ரூபாய் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ப்ரோ நன்றி ஸ்னாக் நன்றி ப்ரோ ஓ இப்ப நோட்புக்ல இது புதுசா வந்துருச்சு ஓ இதை நம்ம செய்யலாம் புதுசா நம்ம ஒரு இடம் நல்ல இடமா இருந்துச்சுன்னா அங்கேயே உருவாக்கலாம் சரி பின்னாடி பாத்துக்கலாம் இது வந்து நம்மளே செஞ்சுக்கலாம் அப்படியே பத்த வைக்கிறது வரல நம்ம ஒரு கேம்ப்ல பத்தறதா வந்திருக்கு அந்த டெஸ்ட் மட்டும் பாத்துருக்கேன் அந்த மேட்ச் பாக்ஸ் கொடுத்திருந்தா லைக் பட்டன் இல்லையா ஓ ஒரு நிமிஷம் மறுபடியும் கரண்ட் ஏதாவது பிரச்சனையாவது வராது நினைக்கிறேன் கரண்ட் நல்லா தான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ரெண்டு நாள் கரண்ட் எதுவும் பிரச்சனை வரல அனைவரும் முழுசா செஞ்சோம்னா அப்டேட் எல்லாமே நம்ம இன்னைக்கு காமிச்சிருவோம் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் புதுசா நம்ம வரும்போது ஒரே நிமிஷம் ரோனட்ருக்கு பார்த்தாலே இவங்க ரோனட்ரி பிடிச்சிருந்தா அவங்க அதில் நம்பிடம் தெரிவியுங்கள் டார்க் நைட் தேங்க்யூ டார்க் நைட் அவங்க வந்து லைக் பண்ணி இஸ் நாட் ஒர்க்கிங் சொல்லிட்டு 20 ரூபாய் கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு தெரியல அதான் லைக் பண்ணி செக் பண்ணாலும் தெரியும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ப்ரோ இதுக்கு நன்றி டார்க் நைட் மனோன் நவீன் கிராண்ட் ஃபாதர் நல்லா இருக்காங்க ப்ரோ மனோ நவி ப்ரோ இங்கே பக்கத்து ரூமில் தான் இருக்காரு விரைவில் வந்து அவரே உங்ககிட்ட பேசுவார் ரொம்ப நன்றி 20 ரூபாய் கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ அப்புறம் அரவிந்த் வெங்கட் நன்றி ஃபுல் டைம் ஜாபி போயிட்டா தேங்க்யூ நன்றி நன்றி ப்ரோ தேங்க்யூ ரொம்ப நன்றி பண்ணிட்டேன் லைக் தேங்க்யூ விஷாந்த் தமிழ் மீண்டும் நன்றி பப்ஜி தமிழ் கேமர்ஸ் உங்களுக்கு நன்றி தேங்க்யூ ப்ரோ புது கேம்ஸ் வருது ப்ரோ டேஸ் கான் நாங்கள் பண்ணுவோம் நிறைய கேம்ஸ் ஆமா டேஸ் கான் அந்த டெவில் மே கிரை எனக்கு அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகல டெமோ வளர்ந்து பார்த்தோம் அது வந்து கொஞ்சம் செட் ஆகாம இருந்துச்சு ஆமா
அது வந்து முன்னாடி இருந்து வளர்ந்தது இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லதாக இருந்துச்சு, ஆனால் அந்த அளவுக்கு இப்போ டக்குன்னு காசு கொடுத்துவாங்கிற அளவுக்கு இதான்னு சொல்ல முடியல. அது சீரீஸ் தொடர்ந்து வளர்றவங்களுக்கு இன்னும் பிடிக்கும் அந்த கேமே. ஆஹா, இது ஒரு நவீன மையமான ஜெனரேட்டரா நமக்கு தேவைப்படும் பொழுது அவ்வளவா? என்னது ஐயோ அரணாலயா, ஏன் கொல்ல பாக்குற நீ? இல்ல பாக்குறதுக்கு அப்படிதாங்க. ஒரு 2015 இந்த இடம். ஓ அப்படியா, அப்ப வச்சிட்டு போனதா இருந்திருக்கோம். ஓ இதான் டொபாக்கோ. இது வந்து டொபாக்கோ இல்ல, எடுத்துறேன். இங்கே இருக்கு, இது எல்லாமே நமக்கு தேவைப்படும். இந்த மாதிரி செடியெல்லாம் நம்ம முதல்ல வந்து சொல்லி கொடுத்தாங்க மனைவி, அதுக்கப்புறம் ஆளை காலம் கடத்திட்டு போயிட்டாங்க. மீதி கதையை வந்து அப்புறமேட்டா சொல்கிறேன்னு சொல்லி. ஆமாம், மீதி கதையே வந்துட்டு ஸ்டோரி மோட் அப்டேட்டில் தான் வரப்போகிறது. சரி, ஓய்யோ ஹார்வெஸ்ட் கொடுத்து வச்சாங்க, நல்ல வேலை நீ செஞ்ச. எக்ஸ்ட்ரா கிடச்சுன்னா பிடிக்காது உனக்கு. நான் என்ன பண்ணுறது, அதுவா எல்லாம் இதாகுது? பரவாயில்ல, இதே இவ்வளோ இருக்கே. ஆமாம், ஓ இங்கே ரெண்டாவது பகுதிக்கு வந்துட்டு சொல்கிறேன். தேங்க்யூ, வணக்கம் டெக் ஐடியா. என்ன நாங்கள் சொல்லுறது பேரை வச்சுருக்கீங்க, ரொம்ப நன்றி. 40,000 சூப்பர் சேர்மா கொடுத்துருக்காங்க ப்ரோ. மை டெக் சேனல் ரன், அவங்க வந்து டெக் சேனல் வந்து இப்போ நடத்திட்டு இருக்காங்களா, போய் பிடிச்சிருந்தா போய் பாருங்க. ரொம்ப நன்றி. பப்ஜி தமிழ்ஸ் நன்றி ப்ரோ. சிங்கியா சாங் அதுவாக வந்துச்சுன்னா வரும் ப்ரோ. தேங்க்யூ, நன்றி. 40,000 கொடுத்தீங்க பப்ஜி தமிழ்ஸ், ரொம்ப நன்றி. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஏதாவது அதுவே ஏதாவது தேவைப்படுற இடமா இருந்தா பாருங்க. ரகு நம்ம பாத்துறோம் ப்ரோ, மெயிலில் பாத்துறோம். 2 பிக் ஜிமெயில் அமைச்சிக்கிங்க, பாக்குறோம் ப்ரோ. 2 ஃபோட்டோ உங்களுக்கு, ஹாட் ஃபோட்டோ சார். யோ இது நீயா? இல்லையா? சரி, சரி, ஏற்கனவே பேக் ஃபுல்லாக இருக்கு. ஒருவேளை இந்த வெயில் மண்டையை போலக்குது, அந்த போட்டோ அமைச்சுட்டு இருப்பாரு. ஓ இன்னும் அந்த இடம் ஃபுல்லாக இதை வச்சுட்டுதாங்க இருக்கு. சரி, இந்த இடத்த அப்புறம் கூட வேறு இருக்கேன். இதில் அந்த சைடு பாருங்க, அந்த எஜ்ஜில் எட்டி பாருங்க. ஓ விளிம்பா இருக்குங்க. லாய் 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 லாய், இது என்ன சுவிட்ச்? ஓ அங்கே ஏதோ வரப்போகுது போல இருக்குங்க. அங்கே பாரு, கள்ள தூக்கி போட முடியுது பாரு. அதில் ஏன் பண்ணி அம்பு விடுங்க. அம்பு கரெக்டு, அம்பு அம்பு. ஓ வம்பு பண்ணாமல் இருக்க மாட்டேங்க. ஐயோ பட்டுச்சானே? ஆ பட்டுச்சு நினைக்கிறேன். பட்டுச்சா? மறுபடியும் பண்ணு. அதுயோ சுவிட்சாது கையரோட இது சுச்சதா? அந்த இது மாதிரி இருக்குங்க. எதுங்க சுச்ச மாதிரி தான் இருக்கா? அந்த சைடு போய் அம்பு விழுந்துருது. ஓ தெரியல, அது என்னன்னு பாத்துக்கலாம். இந்த செடி இருக்கு, மறுபடியும் இன்னொன்று இருக்கு. பேக் கரெக்டா இருக்குங்க. அப்படியா? 40:18 இந்த இடத்த நாங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். வீடியோ அப்புறம் கூட ஸ்ட்ரீம்ல வந்தா தெரிஞ்சிரும். சரி, நாம அப்படி இந்த ஓரமா போவோம். ஏன்னா வேற ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஏரியால வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குகையில தான் நம்ம உப்சவன் கல் எல்லாம் கிடைக்கும். ஒன்னும் போதி குச்சம் மட்டும் எடுத்து, ஏன்னா அதை வச்சு. இங்க பாருங்க, உடம்புல ஏதோ ஏறிடுச்சு. நம்ம உடம்புலயா? நம்ம உடம்புல தான் ஏதோ இந்த நேரத்துல ஏறி இருக்கு. இந்த ஒரே நிமிஷம். ஆஹா, அருள் ஜெனிஃபர் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. 20,000 கொடுத்துருக்காங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ அருள், நன்றி. ரொம்ப நன்றி ப்ரோ. இதை வந்து முதல்லாம் நம்ம ஃபுல்லாக கழட்டிட்டு தான் பண்ணுவோம். இப்போ அப்டேட்ல இது ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே காலை இப்படி அப்படி திருப்பி அதை எடுத்து வைக்காமீங்க. ஹேச்சட்ல மூணு இது இருக்க மாதிரி இருக்கு. 2 ஸ்டிக் வச்சுக்கினா போதும் அந்த கல் எடுத்துட்டு. அப்படியா? ஆ, 2 ஸ்டிக் வச்சு ஒரு கயிறு வச்சா போதும். ஓ சரி, நான் பாக்குறேன். 2 ஸ்டிக். ஆ இல்லையே, வைங்க வைங்க. ஆ கயிறு ஒண்ணு வை. இல்ல வராது, அது ஹேச்சட். இல்ல இது மாதிரி நம்ம ஒன்னு வச்சமே, அதுதான் இது. அது வந்து மொத்தம் 3 கூர்ப்பு கல் வேணும். அது ஹேச்சட். நாம இத மட்டும் வச்சுக்கலாம். ஓகே, ஈடி மட்டும் நாம செஞ்சுக்கலாம். வீக் ஸ்பியர். சரி, கயிறு கல்லு அம்பது. ஆ கம்பு தான் நினைக்கிறேன். ஓ 2 கல் வேணுங்க. கல்லு இல்லை தான் நம்மகிட்ட? ஆ அதான் கல் இல்லை. சரி, போகிற வழியில் பார்த்துக்கலாம் நினைக்கிறேன். ஆ இருக்கு.
இருக்க ஒரு கல்லு தான் கூர்ப்பு கல்லு வேணும் கூர்ப்பா பிளேடா நம்ம செய்யணும் ரெண்டு கல்லு இருந்துச்சுன்னா அதை நம்ம ஒரு கல்லு இது பண்ண முடியாதா வரலையா ஒரு கல்லு நார்மலா கல்ல இது பண்ணா பிளேடா மாத்தலாம்ல ரெண்டு கல் வேணும் நினைக்கிறேன் ஓ அப்படியா சரி நாம இந்த ஓரமாக போவோம் ஏன்னா புதுசாக ஏதாவது ஆளுங்க இருக்கிற இடம் அப்படின்லாம் வேறு ஏதாவது புது இடம் கிடச்சதுன்னா அங்கே நம்ம இது பண்ணிக்கலாம் இதில் என்ன இருக்கு இதில் இதெல்லாம் புழு இருக்கும் ஆனால் லார்வா புழு இருக்கும் நல்லா தின்ட்டு நல்லா பெருத்துக்கு இருக்கும் அதில் சரி பார்த்து போவோம் இந்த இடம் டைம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டீங்களா எப்படி லைக்கு ஆனால் லைக் இல்லை ஐயோ எறும்பு ஏங்க நெருப்பு இருக்கானே இல்லையா இல்லையா எறும்பு எடுத்துலாம் பண்ணுறோம் எறும்பு எடுத்துக்கலாம் எறும்பு வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போகிறதுக்கு பயன்படும் ஓ எத்தனை நேரம் போனால் எடுக்கலாம் இருக்கு வேணாம் வேணாம் போதும் நமக்கு இவ்வளோ இரும்பு இன்னும் ஒன்றே ஒன்று ஐயோ கடிச்சு போட போதியா இதெல்லாம் இரும்புன்னு நினச்சியா அமேசான் கார்டு இரும்பு கடிச்சிச்சுன்னு வச்சுக்கோ இத்தனை தாண்டி பொறுத்துக்கோ தேன் இருக்குல்ல அட தேன வச்சு அப்புறம் மூணாவது மத்தி வந்துடும் உனக்கு பார்த்துக்கோ மூணாவது மத்தியா ஓ அவ்வளோ பெருசு வந்துருங்கண்ண சரி பரவாயில்ல இல்லாதவனுக்கு இருக்கிற மாதிரி இருக்கட்டும் இந்த ஓரமாக போவோம் அப்படியே எல்லா நோய்களுக்கும் தேன் மூலமா வந்து நம்ம இது பண்ண முடியும் ஏன்னா நம்ம போயிட்டு அங்கே ஏதாவது சாப்பிட்ற மாதிரி இடமா இருக்கும் நினைக்கிறேன் இந்த இடத்துல ஒரு வீடு கட்டிடலாமா பேசாம இந்த இடத்துலயா ஏன்னா இங்க பாருங்க பிரிட்ஜ் முதல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த பிரிட்ஜில் அந்த பேம்பு மிஸ் ஆகுது இதை கட்டிடலாம் கட்டிக்கும் வேட்டையாடுறதுக்கு சில ஆளுங்க இருக்காங்க அவங்க உடம்ப உலுக்கி நம்ம காலுக்கு என்ன வந்து நம்ம போனார் மாதிரிலாம் இல்ல அதெல்லாம் போட்டுக்கலாம் சரி நான் ஒரு பெரிய குச்சி தான் கட்டிருக்கேன் ஆ தான் இருக்கு ஒவ்வொரு இதுல ரெண்டு இருக்கும் சரி இதை வச்சா நம்ம டக்குனு இந்த இடத்துல ஒரு சேவ் பண்ணிட்டு அப்புறம் அந்த மூங்கில் இதுக்கு நம்ம இது பண்ணோம் இன்னும் ஒரு பெரிய குச்சி வேணும் அது இங்கே இருக்க மரம் நல்லா காட்டையே இது பண்றான் போல இருக்கு நமக்கு அதனாலமே அது ஓ ஸ்டாமினா குறைய போகுது ஸ்டாமினா குறைய போகுதுங்க சார் வீடு கட்டறது நல்லது தான் ஏன்னா இப்ப கொஞ்ச நேரத்துல மயங்கி உழுவான் போல இருக்கு அது எப்படி காலல் டைம் நான் மட்டும் மயங்கறேன் நானா தான் பாக்குறேன் நைட்லாம் தூங்கிட்டே இருந்தா தூங்கி தூங்கி டயர்ட் ஆயிருக்கும் போல இருக்கு உங்களுக்கு இல்லங்க பகல் டைம்ல தான் செக் பண்ணலாம் பாக்குறேன் சார் ஓ இந்த மாதிரி இல மட்டும் தான் வேணும் இது இங்க போட்டு இல இங்க பக்கத்துல இருந்துச்சே இங்க தா இங்க இருக்கு அதான் இதே தான் சின்ன சைஸ் அந்த தினமரத்து இலையெல்லாம் பயன்படுத்தி இது பண்ணும் ஆஹா ஒரு நோட்டிக்கு ஒரு தடவை மயங்குறாங்க அவ்வளவுதான் போதும் இதுலயே பல இலை இருக்கும் போட்டு நம்மளால ஆறு இலைக்கு மேல தூக்க முடியும் இங்க இருக்கிறத மைடாயா மைடாயா வீட்டு முகல்ல போட்டுறணும் ஆ
யூ பாஸ்ட் ஆன். நம்ம புக்லயே இருக்கு என்னன்னு பண்ணுவன்ட்டு. ஆ அதான் இருக்கு பாத்துக்கலாம். இருக்காங்க அது நல்லா இருக்கும், அது ரியாலிட்டியா இருக்கும் நினைக்கிறேன். அப்புறம் அந்த மண்ணை சூடுபடுத்துறதுக்கான இதெல்லாம் 4G எல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிருக்காங்க. அந்த அப்டேட் வந்தாட்டி கிரீன் ஹெல் இன்னும் சூப்பரா இருக்கும் நினைக்கிறேன். அதுக்கு தான் வெயிட்டிங். அதுக்கு கோப்லாம் ஸ்டோரி மோடுக்கு அடுத்து தான் வருது. அது வந்துச்சு இன்னும் அந்த கேம் சூப்பரா இருக்கும். ஃபாரஸ்ட் நல்லா இருக்கும், அதே அளவு நல்லா இருக்கும். கோப்லாம் வந்துருச்சுன்னா சார் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன், ஏன்னா அந்த சைடு போனாலே கும் இருட்டா இருக்கு. நான் அந்த பக்கம் மும்பையில் எடுக்க வர தேவை. காலையில் 4 மணி வரைக்கும் இருந்துச்சலாம் அப்படிங்கிறீங்க. தூங்கு, 4 மணிக்கு எந்திரிக்கலாம். சரி, கிடைக்கும் இங்க இருக்க சாக்லேட் ஏதோ மட்டும் சாப்பிட்டா. சாக்லேட் சாப்பிடுங்க. ஆ ஹெல்தி ஏறுது போல இருக்கு. ஏறு. அதுல நிறைய கொட்டை பாக்கு. ஆ புரோட்டீன்ஸ் கிடைக்குது அதுல. ஆ ஹெல்த் ஃபுல்லா ஏறுதுங்க. போடு சூப். இப்ப செஞ்சு வெட்ட ஆரம்பிக்கலாம். இப்ப வெட்டனா காலையில இதாயிரும். எங்க ஒரு சேவ் சார். ஆனா அங்க போணும்ல. நான் இங்க ஒரு சேவ் பண்ணிருப்ப. ஏனா மறுபடியும் இருக்கு. ஆ மறுபடியும் வந்துட்டு ஒரு இது வரும். அதான் கொஞ்சம் விடிஞ்சிருச்சுனா இன்னும் கொஞ்சம் கரெக்டா இருக்கும். ஆமா. ஏனா அதுக்கு கம்ப்யூட்டர்ல பிரைட்னஸ் வச்சாலும் அப்பப்போ லைட்டா கொஞ்சம் உங்களுக்கு இருக்கிறத விட எங்களுக்கு இன்னும் 2-3 இருட்டா தெரியும். எங்களுக்கு லைட் ஃபோக்கஸ் லைட் அடிக்கிறதுனால கொஞ்சம் வர காட்டு வாசிங்க இருந்தானுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ஐடியா இருக்கு, ஒரு சின்ன கேம்ப் ஃபயர் செஞ்சிட்டோம்னா அதுல இருந்து பந்தத்தை பத்த வச்சு ஈஸியா போயிடலாம் போட்டுருக்கேன். அப்படிங்கிறீங்களா? நைட் டைம் யூஸ் ஆகும். நம்மகிட்ட பந்தம் இருக்குல்ல, இப்ப ஸ்பேர் செய்ய முடியும். ஸ்டோன் பிளேடா மாத்தி இப்ப அந்த இது நினைக்கிறேன். நார்மலா அந்த கட்டை இந்த கம்பு இல்லாமலே ஸ்பேர் செய்ய முடியும். கம்பு இல்லாமையாவா சார்? இந்த கல் இல்லாம நெருப்பு தீபந்தம் எடுத்துக்கலாம் பாருங்க. உடம்புல ஏறிடுச்சு. இங்க இருக்கேன் இன்னும் இருக்கு. அதை தவிர எல்லாம் வருதுங்க. இன்செட் எடுக்கலாம் போதுங்க. மண்டையா இல்லைங்க, இந்த இலையெல்லாம் தூக்கி எல்லாம் அந்த சைடு போட்டு போடு போடு பத்திக்கு போகுது. காடையே பத்தி விட்டு போடுது. சின்ன சின்ன குச்செல்லாம் வச்சா. ஆ எனக்கு தெரிஞ்சு குச்சி இன்வெட் ஓ குச்சி தேவை. குச்சி இப்போ வரோம் 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 ஒரே தான் வந்துட்டோம் வந்துட்டோம். இங்க இந்த சின்ன அங்க வேற சில பேர் இருந்தாங்கல்ல, அவங்கள வேற என்னங்கிற அப்படி. ஏன்னா இந்த இது கம்பு நீங்க வச்சீங்கன்னு சொல்லுங்க, அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது அவனுக்கு குடுக்கணும் சான்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு வந்துருவானுங்க. அவனுக்கு நம்ம உதவி செஞ்ச மாதிரி ஆயிடக்கூடாது. அவனுக்கு எல்லாம் முடிச்சுட்டு போனோம். அந்த அளவுக்கு இருப்பானுங்கிறீங்க? இல்ல அவனுங்க இல்ல, நமக்கு தோணுது இல்ல. ஆமா மனுஷங்களோட இது பார்த்து கத்துட்டானுங்கண்ணா. சார் நான் முத ஒரு தீப்பந்தம் நட்டு வச்சு இந்த இடத்துல அந்த பறவை கூட நம்ம கண்டுபிடிச்சு எடுத்து வச்சுட்டு நெருப்பு வர போகுது. காலை அறந்துரும் போல் இருக்கேன். அதான் நீ கத்துவேன் வச்சாச்சு. அவ்வளவுதான். சாப்பாடு எங்க இருக்கு? முதல்ல கொஞ்சோண்டு இது பண்ணிட்டு அப்பப்போ வந்து கொஞ்சம் கட்டையெல்லாம் போட்டு போனா நெருப்பு விடாம இருந்துட்டு சரி. சாக்லேட்டை வேக வச்சு போமா? யோ வேணாம் சரி. நீ வேணா கொஞ்சம் காலை வச்சு போ. இப்ப அந்த தீப்பந்தம் எங்க? தீப்பந்தம் செய்யணும்னு நினைக்கிறேன். செய்யணுமா? சரி செஞ்சிடலாம். ஒரு கயிறு ஒரு இது தீபம் இது வேணும்னு நினைக்கிறேன். கிராஃப்ட் போயிட்டு ஆனா முதல்ல இது கிளியர் பண்ணி ஆகணுங்க, ஏன்னா கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு. இதுல தேவையில்லாம இருக்கு போறது. ஐயோ எல்லாமே நல்லா
ஓ வில்லு இது அது அம்பு முக்கியமானது. ஆப்ஷனல் ஆக்ஸ் வச்சிருக்கோம் பாருங்க, அது இப்போ கீழே போட்டு இப்போ இங்கே இருக்கட்டும். அதான் ஆல்ரெடி ஆப்ஷனல் ஆக்ஸ் வச்சிருந்துருக்கோம். வருது அந்த மாதிரி. எப்படி பிரகாஷ் சூரியா வந்துருச்சு போட்டுருக்கு. ஆமா வந்துருச்சு சார். நம்ம போயிட்டு போதா இந்த வெளிச்சம் கரெக்டா நினைக்கிறேன். இதுல இப்போதைக்கு இப்படிதான் பத்த முடியும். ஒரு கேம்ப் ஃபயர் இருந்தா பத்த முடியும். எவ்வளவு நேரம் பண்ணு ஒரு சேவ் பண்ணாம இருக்கணும். ஆமாப்பா இது வரைக்கும் ஒரு சேவ் பண்ணுங்க. ஏன்னா பண்ண வரே நமக்கு நல்லா இருக்கும். இதெல்லாம் மறுபடியும் ஒரு டைம் பண்ணாம இருக்கிறதுக்கு இந்த சேவ் கரெக்டா இருக்கும். போய் இப்ப நமக்கு பேம்பு லாக்ஸ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பதான் அந்த இதை தாண்டி போக முடியும். ஆமா ஐயா அதை வெட்டும் போது பக்கத்துலயே இருக்கிறதே வெட்டுங்க. தேன் கீழதான் இருக்கு இன்னொன்னு இதுக்கே அவங்களுக்கு முடியலையாடா நீங்க நிறைய வேணும் மூளை இருக்கு. ஆஹா மூணு அதுக்கெல்லாம் ஒரு ஈஸியான ஐடியா இருக்கு. என்னது ரெண்டு வச்சு ஒன்னு ஜம்பா பண்ணிட வேண்டியதுதான். சரி முடிச்சா பண்ணிடலாம். சரி அப்படியே ஒரு அதை சாப்பிட்டு ஒரு சாப்பிட்டு வெந்துருச்சா வெந்துச்சா சாப்பிட்டுலாம். சாப்பிட்டு ஒரு சேவ் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். சரி அப்படியே ரெண்டு நாலஞ்சு கட்டை மட்டும் போட்டோம்னா போதும் வெந்துக்கும். அதுவே எலும்பு ஆ நல்லா வந்துருச்சு. ராட்டர் ஸ்நேக் இது வந்து பாம்பு கறி ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. இதில் கெட்டு போனதெல்லாம் தூக்கி போட்டுருக்கேன். இல்லைங்க இது ஓரமாக அந்த பச்சை கிளியோட கறி கெட்டு போயிடுச்சு. அதான் இப்போ பச்சை கிளியோட கறி கூட அந்த கடலில் தான்ப்பா இருக்குது. சரி ரெண்டு தேன் இருக்கு. நமக்கு சுயநலவு இல்லாமல் போகும்போது தேன் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்படியோ இப்போ கொஞ்சம் வச்சுட்டோம். மீதி நாம இன்னும் நிறைய பேம்புகளை என்னாச்சு தூங்குறது கிட்ட அதை எந்த அத்தானே 8 மணி ஆனா போகுதுங்க பொண்ணு. அவன் தூக்கத்து கழிதுங்க. ஒரு செகண்ட் அப்படியே யாருன்னு பாத்துடலாம். பார்த்துட்டு நம்ம இது பண்ணிடலாம். ரொம்ப நன்றி பார்க்கும் அனைவருக்கும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ பார்க்கணும் ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ. சரி ஒரு நிமிஷம் இது லோட் ஆகும் போல இருக்கு. ஒரு நிமிஷம் அது லோட் ஆகிட்டு இருக்கு. நாம அப்படியே இப்போ அவனுங்களுக்கு இருக்கட்டும். ட்ராப் முதல்ல இவனுக்கு ஒன்று வச்சிடலாம். கல்ல மேலே போகிற மாதிரி வைக்கட்டுமா. இது அவன் கட்ட வர கால் கட்ட வரணும் தாடி போடும் பவு ட்ராப். இன்னும் நம்ம அந்த இதே செய்யலாங்க. இது அதெல்லாம் வச்சுக்கலாம் புதுசாக ஒரு இடத்துல. அந்த நம்பர் எடுத்துக்கு போங்க. அவனுக்கு குடுக்குன்னு ஓடி காப்பாற்றலாம். ஏதாவது இடம் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல எங்கேயுமே வைக்க முடியலையே. முடியலையாண்ணே. அப்போ ஆளுங்களை பார்த்தோம்னா நேரடியாக தான் அந்த இடத்துல எல்லோ கலர் வருது.
இல்ல இந்த இடத்துல வைக்கிறது வேஸ்ட் நினைக்கிறேன். வைக்க முடியாம போட்டுருக்கு, ஏன்னா இடிக்குது இந்த இடம். ஆமா, ஒரு இந்த மரத்தெல்லாம் இது பண்ணா வந்தாலும் வரும்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறீங்க? சரி, முதல்ல அந்த இது பண்ணிடலாம். ஆனா அங்கதாங்க இருக்கான். ம், தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. அந்த இடத்துக்கு வந்துட்டானே. ஆ, இதான் உடுக்கு நூடி வந்துட்டு இருக்கு. இது ஒண்ணு வச்சிடலாமா? தெரியாம ஓரத்துல இருக்கு நம்ம ஒபிசிடன் ஆக்சஸ் எங்க போட்டானுங்கறேன். சரி, ஆபத்துக்கு பாவம் அவசரத்துக்கு உதவும். ஆமா, மண்டையிலேயே கரெக்டா எடுத்து போட்டு வச்சிடறேன். மண்டமலையே அவனுக்கு போட்டு வந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் ஒவ்வொருத்தனை கொள்ளலாம் நினைக்கிறேன். ஏன்னா குரூப் ஈஸியா கொண்டுவானு நம்மள. ஏன்னா பைத்தியம் முடிச்சவனுங்க. கேங் கேங் நம்ம ஆசை எல்லாம் தூண்டிட்டே இருக்கு. இடம் பிளைனா இல்லாதனால அந்த இது வர மாட்டேங்குது. அன்பே அன்பே பண்றான். அன்பே அன்பே கொள்ளா, அதுக்கு தான் நான் வந்துட்டு இருக்கேன். அப்படி பொறுமையா பாத்துருப்போம், பாத்துருப்போம், பாத்துருப்போம். நாலு இருக்கு. ஒரு ஆறு பொட்டுக்கு அப்படி இருக்குமா சந்தேகம். மூங்கில் கொஞ்சம் வெயிட், என்னதான் வெயிட் கொஞ்சம் மத்த கட்டையோட குறைவா இருந்தா கூட மூணு தான் எடுத்து போக முடியும். ஐயோ, கரெக்டா அவன்கிட்ட போய் மூது பாருங்க. சரி, இப்போதைக்கு இதெல்லாம் எடுத்து போவோம். இங்க ஒரு மூணு. ஐயோ, எறும்பா. அட, தேனி, தேனி இருக்கா? ஆஹா, சரி. ஆஹா, தேனை போட்டாவணுமேங்க. அங்க தாங்க போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல அதை வைக்க முடியாது. வைக்கலாம் சார், பார்க்கலாம். இல்லைங்க, இதை பார்க்கலாம். இதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு என் கையை எப்போ இருக்குன்னு பாக்குறேன். கையை எனக்கு தெரிஞ்சு தே அந்த சைடு. அம்மா, இங்க பாருங்க எப்படி கொத்தி வச்சிருக்கு பாருங்க. சரி, இல்லைங்க, தேன் தான் இருக்கு. தேனை வச்சு, தேன் கிடைச்சா தேனு தான் இருக்கு சிறந்தது. அதையே வச்சிடலாம். ஆமா, தேனை வந்து இதுக்குள்ளார வச்சு ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி இது பண்ணிக்கலாம். நம்மட போ, இது இருக்கா? இது இருக்கு. இது தேன் மட்டும் தான் உதவுமா? ஆமா, தேன் மட்டும் தான். கேம்ப் ஃபயர் ஆஷ போட்டா ஆசிச்சீங்க? ஆ, இல்ல, இது வரும். இது அதுக்கு வராது. தேன் தான் வராது, வேலை செய்யாது. ஆமா, தேன் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். பாம்பு கடி கூட இந்த இதுல பயன்படுத்தலாம். அப்படியே எல்லாத்துக்குமே தேன் கடிக்கு இப்ப தேனே பயன்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு நம்ம நிலைமை. சரி, வேற என்ன பண்றது? அவன்கிட்ட எடுத்து அவன்கிட்டயே கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஆமா, அவன்கிட்ட எடுத்து அவனுக்கே போயிடுச்சா? நம்ம இத பத்துங்க, முட்டலா கட்டி வச்சிருங்க கரும்பு. போறேன். இங்க ஏதோ ஒரு வாசம்
சந்தேகப்பட்டானுங்கன்னா இந்த கிராஃப்டிங் இதில் தூக்கி இதெல்லாம் வச்சிட்டோம்னா வெயிட் லெஸ்ஸாக கொஞ்சம் இருக்கும். நமக்கு இதெல்லாம் ஒரு இதுதான், இதெல்லாம் ஒரு யுக்தி. ஆமாம், அது தெரியுது எனக்கு. நீ போய் வச்சு காட்டு. வெயிட் ஆயிடுச்சுங்க. ஓ, உடம்பு வெயிட் இப்போ 50 கிலோ தான் தூக்க முடியும். 52 கிலோ வந்தாலும் ஐயா தடுமாறுறாரு. ஆமாம், இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம இதாக வந்துருச்சு பாருங்களா. அங்கே தான் இருக்கு பாருங்க. ஆமாம், இப்படிதான் அங்கே கீழே போட்டு தானே போவோம். கீழே அதுக்குள்ளே வெளியே கீழே. அதான் அதான் நம்ம முழுசாக கட்டல. இன்னும் இருக்கு, போ போ. கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து வந்து போனோம். இந்த யுக்தி நமக்கு வேலை செய்யதா அப்படிங்கறத பாக்கலாம். ஆமா, ஒவ்வொன்றா நாணக்கீர போட்டு இப்ப இறக்கிட்டுட்டா. ஆ, இறக்கிற இறக்கிற போகும்போது ரொம்ப இது பண்ணோம்னா கட்டிட்டு சேவ் பண்ணிருங்க. சேவ் பண்ணிட்டு வேணா சாகஸ் பண்ணு. சரி. ஓ, அங்க பாரு, ஒரு பச்சைக்கிளை குறிப்பிட்ட மூங்கில் காடுகளே. ஸ்லீப் எங்க சேவ்? சேவ் எகிரி 10 ரூபா. ஓ, ஆட்டோமேட்டிக் ஓ, லைட் வெடிச்சிருச்சு. ஓகே, இந்த கொஞ்ச நேரத்துக்கு இந்த லைட் ப்ராப்ளம் இருக்கு. நினைச்சேன் இது நடக்கும். ஓ, நெருப்பு எரியுது. ஆ, அதை மட்டும் ஊத்தி இல்லாமா? ஒரே நிமிஷம், அதை மட்டும் நான் இது பண்ணிடுறேன். வெடிச்சிருச்சு பல்ப். ஒரு நிமிஷம், பல்ப் வெடிச்சிருச்சு. நான் அதுக்குள்ள இப்போதைக்கு நான் இதை மட்டும் தூக்கி மேலே வச்சுறேன். கெட்டதில் நல்லதுன்னா எங்க மேலே படல? படல. ஒரே நிமிஷம், வந்துடுறேன். ஆ, இந்த நெருப்பு மட்டும் நான் வச்சுறேன். அந்த பெல் எடுத்து நான் ஊத்திருங்க. சீக்கிரம் சீக்கிரம். இது கொஞ்ச நேரம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் லைட் மாத்திடுறோம். இது கிரீன் ஸ்கிரீன் போட்டலாமே? ஆ, எப்படி போட்டலாம்? மேலே போட்டலாம். ஆ, கொஞ்ச நேரம் இந்த லைட்லேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த கிரீன் ஸ்கிரீன் அப்ளை பண்ணால் நல்லா தான் வரும்னு நினைக்கிறேன். அப்போ இல்லை வராது, பார்த்துட்டேன். சார், அப்போ சின்னது பண்ணிடலாமா? ஆ, சின்னது பண்ணிடலாம். இந்த நல்ல டவுசர் இது பேரப்பட்டுச்சுன்னா அவ்வளோதான். இது 1000 வாட்ஸ் மேலே பட்டுருச்சுன்னா அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண. இப்போதைக்கு நம்ம இப்படி பண்ணிடலாம். ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு இதாக இருக்குது. ஆமாம், இது மாதிரி வெடிக்கும். லைவ் முடிஞ்ச வாட்டி வெடிக்கும். பொதுவாக லைவ் அப்போயே வெடிச்சு தான் ஃபஸ்ட் டைம். கீழே வச்சிடலாமா? என்னது இதை? கீழேயா? கீழே, சரி, ஓகே. கீழே இது மாதிரி வச்சா டிஸ்ட்ராக்ஷன் மறைச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் மேலே வச்சேன். மேலே ஒன்றும் வராது இல்லை, அதுக்காக தான். சரி. நான் அப்படியே மேலே வச்சுக்கிறேன், ஏன்னா மேலே ஒன்றும் இந்த கேமில் வராது. அதனால் இப்போதைக்கு இப்படி வச்சலாம். இது கரெக்டாக இருக்கான்னு சொல்லுங்கள், இல்லை கீழே வைக்கலாம்னா கீழே வைக்கலாம்னு சொல்லுங்கள். ரொம்ப நன்றி ப்ரோ. ஆ, தேங்க்யூ ப்ரோ. உங்க அன்புக்கு சரி. நன்றி. இப்போதைக்கு இந்த லைட்டில் வைக்கிறோம், தப்பு எடுத்துக்காதீங்க. குச்சிடலாமா? ஆ, குச்சிடலாமா? குதிர பாரு, அவங்க அவசர இங்கே ஒரு லேட் ஆகுது. போய் ஃபுல்லாக முழுசாக முடிச்சிடலாம். முழுசாவா? முழுசாக முடிச்சிடலாம். அந்த சைடு எல்லாம் பாம்பு வச்சு அந்த சைடு இருந்து எடுத்துட்டு வருவோம். யோ, அவ்வளோ தூரத்தில் இருக்குமான்னு நினைக்கிறதோட போய் எடுத்துருந்தாங்க என்ன கேட்டா. அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க, இவ்வளோ தூரம் எடுத்து வரதுக்கு இன்னும் லேட்டு தான் ஆகும். ஆ, இருக்குன்னு நினைக்கிறேங்க. இருக்கு, அதான் அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். மொத்தம் மூணு. இதெல்லாம் சரியான நக்கல்லையா சத்தியமா? ஏங்க, அதான் இங்கே முன்னாடியே இருக்குங்க. தா தா தா. ஆ, இதே எடுத்துக்கலாம். ஆ, இதை நான் கொஞ்சம் கரெக்டாக வச்சுறேன். சின்னதாக வச்சிடலாம். ஒரு நிமிஷம். ஓய்யோ, என்னது? மச்சட்டு போச்சு. அதான் இந்த இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான இது போல் இருக்கு. ஆஹா, இப்போ நான் எப்படி ஒரு பொருளுமே இல்லையான்ட்ட? இது கரெக்டாக இருக்குல்ல? கீப் டவுன் அண்ட் மினிமைஸ். ஓகே ப்ரோ. சரி, இதை நம்ம இப்போ கூட அந்த இது போடலாம், ஆனால் அது வந்து ஒழுங்காக வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் இந்த கம்ப்யூட்டர் ரெண்டு கம்ப்யூட்டர் வச்சுருக்கிறதுக்கு வந்து அந்த வீக்கம் ஒர்க் ஆகாது. சரி. ஆ, உடையுது. இதான் இப்போ வருது, ஆனால் என்னோடய சட்டையிலேருந்து அந்த இது வருது. ஆமாம், என் சைடு நான் இப்படி உட்காந்துருக்கனால. சரி, இங்கே இருக்கிற கொஞ்சம் லாக்ஸை மட்டும்
எடுத்துக்கிறாங்க. ஓ இங்கே டொபாக்கோ இருக்கு. அந்த ஒப்சிடியன் ஆக்ஸ் எங்கங்க இருக்கு? ஒப்சிடியன் ஆக்ஸா? அது செஞ்சிக்கலாம். மச்சடி இது ஒரு கல்ல வச்சு இப்படி தப்புன்னு செஞ்சிடலாம். ஒரு கல்லும் இருக்கா? அவ்வளோதான். சரி, இதை தூக்கி இங்கே வச்சு. வந்துருச்சு. ஏன்னா ஒப்சிடியன் ரொம்ப நேரம் தாங்கும். ஓ ஏதோ ஏறிச்சுங்க உடம்புல. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த சைடு உட்காந்துருக்கனால அந்த இந்த இடத்துல க்ரீன் கலரில் வருதுன்னு நினைக்கிறேன். அதனால இந்த ட்ரெஸ் இதாகுது. ஏறிச்சாண்ண போட்டு இருக்கு. ஒருத்தருக்கு கொஞ்சம் ரொம்ப நன்றி. அதான் பண்ணுறேன் ப்ரோ, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நான் அங்கே இது பண்ணிட்டு வேணால் பார்க்கலாம் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்ட்டு. விகேமில் ஒன்று இருக்குது, ஆனால் விகேம் இப்போதைக்கு செட் ஆகுமான்னு தெரில. அது கொஞ்சம் இப்போ இன்னும் அந்த லைட்டெல்லாம் வேறு கொதிக்கும் பயங்கரமாக, அதனால தான் தொடாமல் இருக்கும். அந்த சைடு ஏதோ ஓவர் ஹீட் ஆகிடுச்சு இல்லை? ஏன்னா புது பல்பு மாத்திரம்தான் ரொம்ப லேட் ஆகும். பார்த்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன். அதே மாதிரி நாளைக்கு நம்ம வந்து டெட் ஐலண்ட் பண்ணுறோம். டெட் ஐலண்ட் வந்து ஏற்கனவே நான் ஒரு ரெண்டு தடவை முடிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேமே. உங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னு தெரில. நீங்கள் வந்து நாளைக்கு வந்து உங்கள் ஆதரவை பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஜாம்பி கேம் எனக்கு பிடிச்சி ரொம்ப ரொம்ப பிடிச்சது. டெய்லி நைட் முன்னாடியே இந்த டெட் ஐலண்ட் நான் வளர்ந்துருக்கேன், அதனால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதுக்குள்ளேயே சார் கொடியில் போட்டுருப்பான் நினைக்கிறேன் சார். சொல்லிருங்க அனைவருக்கும் புது இடம். இந்த இடம் தான் அப்டேட்ல ஃபேர் பண்ணாங்க. அந்த இடத்துக்கு நம்ம இப்ப போக போகிறோம். ஏங்க இந்த இடத்துல கண்டிப்பா வைக்கலாங்க, ஏதோ ஒண்ணு மாட்டும் கண்டிப்பா. அப்படிங்கிறீங்க வச்சிரு, கொஞ்ச நாங்கள் கூட வந்து பாக்கலாம். ஒரு டிராப் நம்ம ஏதாவது பக்கத்துல ஏதாவது முடிக்கும் போது மாட்டிருச்சான்னு சொல்லி பாக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளே கைக்கு வச்சு இந்த இடத்துல கூட வீங்க. லைனா இருக்கு.
ஏதாவது மிருகம் வரணுமாங்க. யோ மிருகம் வர இடத்த வச்சா அது உசரா இருந்தா பாத்துக்காதே, இல்லை எனக்கே வைக்கிறியா விபூதி அப்படின்னு. அப்படி இங்கே வச்சிடலாங்கிறீங்களா? அதான் அந்த ஏதோ ஒரு இடத்துல வச்சா அதுவே ஆட்டோமேட்டிக்காக மாற்றது கூட வாய்ப்பு இருக்கு. அந்த பாதையில வரலாம், எந்த இடத்துல ஓய்ட்டு வருது பாருங்க, எந்த இடத்துல இருந்து அது அது வருது பாரு. ஆ இந்த இடத்துல வந்து வச்சிடலாங்கிறீங்களா? வச்சிருங்க, வந்து பார்த்தோம்னா தெரியும். ஒருவேளை மாட்டுச்சுன்னா வேற இடத்துல எலி குஞ்சி பாம்பாம் ப்ரோ, ஏன்னா 1000 வாட்ஸ்னால கைய வச்சா உருகிரும் இது. அவ்வளோ இதுல தான் உட்காந்து போயிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் ப்ரோ, பேடிஎம் பாக்குறோம் ப்ரோ, ஒரு நிமிஷம். அதான் ஒரு நிமிஷம், நான் இதுக்கு பாஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இருட்டாயிடுச்சுன்னா நம்ம எங்க போறோங்கிறது நமக்கு தெரியாமே இருக்கும். தேங்க்யூ, பார்க்கும் அனைவருக்கு நன்றி. பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே மறக்காம லைக் செய்து ஆச்சு, உங்க நண்பர்களுக்கும் இது பண்ணுங்க ப்ரோ. லைட் அதான் ப்ரோ, நீங்க இப்பதான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், லைட் வெடிச்சிருச்சு, அதனால தான் இந்த இது மாதிரி இருக்கு. ஆமா லைட் இப்பதான் ப்ரோ வெடிச்சது, பாக்கணும்னா பின்னாடி போய் பாருங்க. கேம் பிரைட்னஸ் எல்லாம் வைக்க முடியாது ப்ரோ, ஏன்னா இது வந்து கேம்ல அந்த பிரைட்னஸ் ஆப்ஷனே இருக்காது. ஆமா கேம்ங்கறதே ஃபேட் பண்ணிருக்காங்க, அது ஃபேட் பண்ணிருப்பாங்க, ஏன்னா இது இதுதான் முன்னாடி இருந்தே சொல்லிருப்பாங்க. கிராபிக்ஸ் கூட அந்த இதுதான், ஒரு சிலர் தான் இருக்கு. ஆமா ஒரு நிமிஷம், ஓகே. எம் அரவிந்த் அவங்களுக்கு ரொம்ப நன்றி, 30 ரூபாய் கொடுத்துருக்காங்க, தேங்க்யூ. ஸ்டோன் பேர் தான் ப்ரோ, ஸ்பீர் தான் வச்சிருந்தேன். வச்சிருக்கோம் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. டியூரேஷன் ஒரு நாள் தாக்கு பிடிக்கிறது சொல்றீங்க நினைக்கிறேன், தாக்கு பிடிக்கிறது ஒப்சரின் தான். ஆமா அதான் தாக்கு பிடிக்கும், ஏன்னா இந்த ஆக்ஸ் ரொம்ப நேரமா நான் வச்சிருக்கேன். ஸ்டோன் தான் ஒப்சரின், ஒரு கல்லு தானே ஸ்டோன் தான். சரி முதல்ல இங்க இருக்கிறத எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லா எடுத்துக்கோம், ஏன்னா அந்த பிரிட்ஜிலேயே முக்காவாசி விருதுகளை நம்ம பயன்படுத்திட்டோம். இதை முதல்ல எடுத்துக்கலாம், இல்ல நம்ம இப்ப ஏதாவது இந்த புதுசா ஒரு ஊர்ல புது விலங்கு விட்டு வச்சுக்க போறோம், புது ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும். நம்ம கண்ணுக்கு தென்பட்ட வரையும் ஒரு விலங்கு இப்ப காணாங்க. அதான் இதை பறந்து போனச்சு ஒரு நமக்கு இங்க பச்சை கிளி பார்த்தா ஜோக்க சொல்லிடுவோம் சொல்லிட்டு கலர் எல்லாம் வச்சு மாத்திட்டு போயிருக்கு. ஒண்ணு பஞ்சவரண கிளி மாதிரி இங்க ஒரு அழகிய இடம். சரி இந்த ஓரமா பாதை வர வழியிலே நம்ம போவோம். ஆமா முழுசா மூங்கில் கட்டுதாங்க இந்த இடத்துல. ஓ இந்த இடத்துல மூங்கில வச்சு வீடு ஈஸியா கட்டலாம் போடுறே. ஆமா போய்தான் பழம் ஆரஞ்சு பழம். கமலா, கமல், கமல், கமல் நீங்க இருக்கியா? கமலாங்க போதாங்க நல்லா இருக்கு. அதாங்க செல்லமா அப்படி கூப்பிடுங்க கமல்னா. சரி முழுசா சாப்பிடுன்னு கூப்பிட்டா தப்பாது, பழத்தை கூட கூப்பிடுறாங்க. ஆஹா இருட்டாக போகுதுங்க, முதல்ல இந்த இடத்த விட்டு நான் எப்படியாவது நல்லா ஒரு பிரகாஷம். அடுத்த இதில் ஒரு எல்இடி லைட் நாங்கள் அப்டேட் பண்ணிடுறோம், அது பண்ணிட்டோம்னா இந்த ப்ராப்ளம் இருக்காது. ஆ நண்டு, ஐ நண்டு, ஏ விட்டுருங்க. இந்த மாதிரி இடத்துல நண்டு பிடிக்கிறதுலாம் இதுங்க, நம்ம ட்ராப் செட் பண்ணலாங்க. நண்டுக்கு ட்ராப்பா? ஓ அது என்னது இருக்கா? ஓ நண்டு இல்லை, ஃபிஷ் ட்ராப் இருக்கு, பிரான் ட்ராப் நிறைய இருக்கு, அந்த மாதிரி வச்சு கிடைக்கும். ஓடி அடிக்கிறது வந்து மூச்சு வாங்கும், அதுவா வந்து மாட்டிக்கினா அப்ப அப்படியே வலிக்காம பண்ணும். அது என்னது ஒரு ஒயாசிஸ் மாதிரி இருக்கு, பாலைவன சோலை மாதிரி. ஆனா இது பாலைவனம் இல்ல, இருந்தாலும் இது அழகா இருக்கு. சே காட்டுல மட்டும்னால இந்த மாதிரி இடத்துல தண்ணியில இருந்தா நமக்கு பாதுகாப்பா இருக்கும் நினைக்கிறேன். தண்ணி தாண்டி அங்க போனோம்னா தண்ணி தாண்டியா? ஆமா மத்த விலங்கால வர முடியாது, புலியால புலி நீந்தி வரலாம். புலி மரத்தமா இருந்தாலும் ஓ என்னது இது? ஓ இதெல்லாம் நம்மள செய்ய முடியாது, பாலம் போட்டுருக்காங்க. இதெல்லாம் அப்டேட்ல எப்படி செய்யறது நமக்கு வரும் போல இருக்கு. சரி ஏதோ நல்லதுதான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இது என்னது? கல்லு, கல்லு, கல்லெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். என்ன செங்கலா இருக்கும் இங்க? ஓ இங்க பாருங்க, ஓ இங்க பாருங்க. தப்பிச்சு போயிடுச்சு, அதோட இடம் போல் இருக்கு. பூச்சி வாங்குதுங்க, எய்ம் போடுறதுக்குள்ள. சரி ஓ இங்க நிறைய மிளகு போதுங்க, இதெல்லாம் வச்சுக்கலாம். ஆஹா இது செத்து போயிருக்குதே, எனக்கு தெரிஞ்சு புளியோட. ஐயோ பாம்பு! என்னது பாம்புயா? ஆமா நீ இவ்வளவு புருசு. அனகோண்டா, அனகோண்டா பாம்பு. ஆ ஓ இவன வேட்டையாடி வச்சிருக்கான், இது எடுக்க முடியுமா பாருங்க. இதேவா? எனக்கு தெரிஞ்சு சும்மா ப்ராப் எவனா பண்ணி வச்சிருக்கானா. ஒருவேளை இந்த கேம்ல என்ன இந்த பாம்பெல்லாம் இல்ல. ஆமா ஓ பிரான் ட்ராப், பிரான் ட்ராப். ஆ அவ்வளவுதான். ஓ இங்க இருக்கு. ஓ ஸ்பாயிலா, ஓ கெட்டு போச்சு போல. ஓ அத விட்டுருங்க, நம்மளே புதுசா செஞ்சுக்கலாம். ஆ இங்க இருக்குங்கறா. அப்படியா? ஆ ஓ பிராண ரெடியா இருக்கா? அப்ப இங்கே சமைச்சலாம் போட்டுருக்கே. கம்மல் இந்த இடம் கூட கரெக்டா இருக்கு, ஏன்னா இருட்டிட்டு இருக்கு. ஆமா இருட்டிட்டு இருக்கு, ஆனா இங்க இந்த இடத்துல ஒண்ணு செஞ்சிடலாம். அந்த இடத்துல என்ன? அங்க ஆல்ரெடி ஒரு வீடு இருக்கு, இதுல படுக்க முடியுமா பாருங்க. ஓகே கேம்ப் ஃபயர் இருக்கு இங்க, இதுல சமைக்கலாம் நினைக்கிறேன். ஓ எம்ஆர் இருந்தா இப்ப வலம் வச்சுக்கலாம். இந்த இடத்துல நம்ம செய்யணும். ஆமா ஸ்லீப் இல்லங்க, ஸ்லீப் கொடுத்துங்க, காலையில டைம் பண்ணிக்கலாம். இல்ல ஏறிற போதே, இப்பவே ஏறி இருக்கு, ஆல்ரெடி ஏறி இருக்கு.
அத மட்டும் எடுத்துட்டேன். எந்தஞ்சு ஆல்ரெடி இங்க ரெடியா ஒரு வீடு செஞ்சு வச்சிருக்காங்க. அதனால அது பண்ணலாம். நான் இத மட்டும் எடுத்துறேன். சரி இந்த இடத்துல படுத்துட்டு ஒரு சேவ் இங்கே கொடுத்துருக்கான். சரி படுத்துட்டு பாத்துருவோம். லீப் ரெட்லயே நம்ம ஸ்லீப் பண்றோம். உடம்புல எதுவும் ஏறாது. மறுபடியும் இன்னொரு வாட்டி படுத்து காலை நல்லா விடிய காலங்காத்தால எந்திரிக்கலாம். ஆமா காலங்காத்தால எந்திரிச்சாதான் நமக்கு நல்லது. ஆமா பாப்போம். கொஞ்சம் மரத்தை வெட்டினா சூரியன் எல்லாம் ஜோக் பண்ணுவாரு. ஓ இயற்கையா மழை பெஞ்சா கூட இதுல விழுவாதுங்க. இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய இப்போதைக்கு இது நம்மளுடைய கேம்பா மாத்திடலாம். ஏன்னா சேவுக்கு பக்கத்துல ஒன்னு கட்டி வச்சிருக்கு. அது இவ்வளவு பெருசு ஒன்று கட்டி வச்சிருக்கு. நல்லதா போச்சுங்க நமக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் நமக்கு புதிய கேம்ப் அங்க ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு. இடம் ஃபுல்லும் பாருங்க அவ்வளவு இடம். எனக்கு உணவு இப்ப சமைக்கலாம். அந்த பிளான் எடுத்தோம்ல. ஆமா அது நிறைய இருக்கும் போல் இருக்கு. ஓ ஓ இது கார்டன் மாதிரிங்க. ஓ இல்ல இது பெரிய வீடு. ஆ ஷெல்டர்லாம் போடலாம். எனக்கு தெரிஞ்சு மேல மட்டும் ஒரு கூரை வெஞ்சோம்னா போதும். நினைக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம்ல. மறுபடியும் ஒரு வாட்டி பாத்துரு ஆஹா அப்படின்லாம் பண்ணிட்டு இருக்கு. முதல்ல நோட்புக்ல பாக்கலாம். ஏதோ ஃபிஷ் ட்ராப் எல்லாம் வந்திருக்கு. ஏற்கனவே நமக்கு இருந்துச்சு நினைக்கிறேன். ஒரு ஃபிஷ் ட்ராப் அது எதுனா இதுன்னு இருக்கு பாருங்க. ஃபிஷிங் ராட் ட்ராப். இந்த தேங்காவெல்லாம் இது பண்ணிக்கலாம். முதல்ல இந்த இடத்த கூட கிளியர் பண்ணலாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்தெல்லாம் கிளியர் பண்ணோம்னா கரெக்டா இருக்கும். சரி ஓ இதான் போன் ஹூக். ஓ போன் வச்சு பண்றதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிடலாம். ஓ ஆடு ஃபிஷிங் ஹூக்குக்கு ஃபிஷிங் ராடு. ஓ நம்மளே ஹூக்கை மாட்டணும் போட்டுருக்கு. ஆ இப்போ நம்ம செஞ்சதுக்கு மாட்டணும் போட்டுருக்கு. ஐயா குறி கொடுத்துருக்காங்க. இந்த புது இடம் எனக்கு தெரிஞ்சு நம்ம நினச்சதை கொஞ்சம் விசாலமாக இருக்குங்க. ஆ கரெக்டு தான். ஆ நீங்கள் அதுக்குள்ளே வந்து ஓ விஷால விசாலமா விஷாலா இங்கே போயிருக்காரு கேங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோக்கெல்லாம் பண்ணுறாரு. ஆ ஏதோ மறுபடியும் உடம்புல ஏறிச்சு போட்டிருக்கேன். ஆ ஏறிச்சு வைக்கிறேன். ஆ என்ன ஏறிச்சு அதுக்குள்ளே எவனோ முந்தாங்க. அட்டைப்பூச்சி தவிர வேறு என்ன இருக்கும். அட்டைப்பூச்சியா தான் இருக்கும்.
ஓ இப்படியா சகப்பா இருக்கு. மீன் இங்க போதானே தெரியலையே. இல்ல சும்மா வச்சா போதுமா? சும்மா வச்சா போதும்னு நினைக்கிறேன். அப்படியா தண்ணிட்டு தானே வருது. ஆ சரி சரி நல்லா ஓரமா இருக்குல்ல எவ்வளவு வச்சு போகணும் அவ்வளவுங்க. சரி பேசாம இந்த இடத்துல வைக்கட்டுமா? ஓ இந்த இடத்துல வைக்க முடியாது அங்கே வராதுன்னு நினைக்கிறேன். கல்லும் பாறை மேலே வர மாட்டேங்குது. இப்போ பிரான் இருக்க இடத்துல வச்சிடலாங்க. அதுதானே பிரான் மாட்டுதுன்னா இது மாட்டி விடுமே. மாட்டணும்னு நினைக்கிறேன். ஆமாம் சரி முடிஞ்ச வரையும் எவ்வளோ தண்ணிக்கு பக்கத்தில் வைக்க முடியுதோ வச்சிடலாம். என்ன தேவை? லாக்ஸ் தேவை. லாக் ஓகே. இப்போ இங்கே இருக்கு. எடு அவ்வளவுதான் ஈஸி. இன்னும் ஒன்று மட்டும் இங்கே இருந்துச்சு. அது இங்கே இரு. நினைக்கிறேன் இதுல செய்யலாம் இது மேல கிரில்ல செய்யலாம். பிரான் கிரில்லியா? கிரில்லி பிரான் நீங்க சாப்பிட்டதுல செம டேஸ்டா இருக்கும். ஓ இதுக்கு லாங் ஸ்டிக் வேணும். இந்த பக்கம் இந்த வீட்டை உடைச்சமா கிடைக்கும்ல? அது கஷ்டப்பட்டு கட்டி வச்சிருக்கேன். நம்ம பார்க்கலாம். இங்க இருக்குங்க. இருக்கா? இதோ அடிச்சமா போதும். இங்க பக்கத்துல இருக்க குச்சி எல்லாம் உடைச்சாலே போதும். வந்துருச்சு. அந்த இடத்த எல்லாம் அப்படி கிளியர் பண்ணிட்டோம்னா அப்புறம் கரெக்டா இருக்கும். எங்க பெரிய குச்சி இருக்கு? ஒண்ணு ரெண்டு அரை மணி தான் கழிச்சு கீழே விடுவோம். அவ்வளவுதான் ரெண்டு தான். ரெண்டு தான் வருமா? ரெண்டு தான் வரும் பெரிய குச்சி. அப்படியா? ஆமா மூணு வந்துச்சுன்னா வந்துட்டு ஏதாவது ஒரு புண்ணியம் பண்ணிருக்கணும். என்ன அப்பனா என்ன நாலு வேணுமே? ஆமா தங்க இருக்கு. கீழே கீழே கிடக்குது. நினைக்கிறேன் இயற்கையான பிரிட்ஜிங்க அது. இதெல்லாம் சொல்றேன் எப்படின்னு நமக்கு சொல்லி தருவாங்க எப்படி செய்யறது அப்படிங்கறது வந்து நமக்கு நல்லா காவல. என்ன கேம் வந்துச்சுனா? ஓ அது மிஸ்ட்ரி ஸ்னேலா. இது என்ன தெரிஞ்சு மிஸ்ட்ரி வச்சு சாப்பிட்டு பார்க்கலாமா? நோய் வந்து அதெல்லாம் சேவ் பண்ணிட்டு செக் பண்ணி பாத்துக்கலாம். சரி எப்படி நமக்கு வந்து திறமை இந்த சைட்ல ஏறிட்டே இருக்கு. ஆக்ஸ் இந்த நம்ம வெட்டுற திறமை நமக்கு ஏறிட்டே இருக்கு. ரொம்ப அதிகமா இருந்துச்சு. நம்ம இவ்வளவு கஷ்டப்படுத்த ஈஸியா வெட்டுவோம். ஆமா அதாவது பழக்கமான மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆ அவ்வளவுதான். இன்னும் ஒண்ணுதான் இது வருது. கிலட்ர பக்கலாம் போல இருக்கு. மூணு நாளா நாங்க எங்க போனோம்னா வந்துட்டு நான் தஞ்சாவூர் போனோம் ப்ரோ. அதனாலதான் இதாயிடுச்சு. நான் முன்னாடியே வீடியோஸ்ல சொன்னேன் தெரியாதவங்களுக்கு. சாரி நான் கம்யூனிட்டியில ஒரு போஸ்ட் போட்டிருந்துருக்கலாம் இந்த மாதிரி மூணு நாள் இதுன்னு. நான் வீடியோலயே சொல்லிட்டேன். ஒரு ரெண்டு தொடர்ந்து ரெண்டு வீடியோ நாங்க சொல்லிட்டோம். வீடியோ பார்க்காம தெரிஞ்சுக்க மன்னிச்சுக்கோங்க தெரியாம இருந்துச்சுன்னா. சரி ஹார்வெஸ்ட். அதெல்லாம் எனக்கு ஒரு வார்த்தை என்னன்னா இந்த சிவராத்திரி அன்னைக்கு நாங்கள் தஞ்சாவூர் கோயில் இருந்தோம். அங்க கூட்டம்ல பாருங்க இந்த ஈஷா யோக மையத்துக்கு அவ்வளவு கூட்டம் வருது. அதான் ஐயாலையா மடக்கி அந்த பிஸ்டாப் நாம ஒண்ணு வச்சு பாக்கலாங்க எப்படின்னு. அவன் சும்மா ஒரு பேச்சுக்கு வைக்கணும்ல மீன் இருக்கிறது கண்டுபிடிச்சு மீன் இருக்கிறதுக்கே போய் வைக்கலாம் அப்படிங்கிறீங்க. வச்சாச்சு சும்மா போய் காட்டணும்ல. இப்ப இன்னொரு சேவ் பண்ணு. இப்ப இதெல்லாம் பண்ணிருக்கோம்ல. இது வேற வேக போகுது. இது வேகட்டும். இப்ப எனக்கு தெரிஞ்சு கிரில்ல பண்ணா ரொம்ப நேரம் இருக்குமாங்க. கிரில்லா? ஆமா
அப்படியா? ஸ்மோக்ல பண்றதெல்லாம் இது மட்டும் இல்லாம இது ஸ்மோக் மாதிரி தான் வருது. சரி எடுத்து எவ்வளவு நேரம் இருக்கு பாக்கலாம். குக்குடன் தான் வருது. குக்குடு வந்துருச்சா? கிரில்டன் வரலையே பாக்கலாம். ஆமா எவ்வளவு நேரம்? ஒன் டே. ஒரு நாள் வச்சுக்கலாம். ரெண்டு நாள் கிட்டத்தட்ட. ஆனா இல்லையே உடனே சாப்பிடுற மாதிரி இருக்கு. சாப்பிடு. சரி இது இருக்கட்டும். அப்படியே டேப் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குச்சி ஆட் பண்ணோம்னா காட் வாஸ் வந்து அவங்களுக்கு வெட்டி இது பண்ணிரலாம். அப்படியே ஃப்ரெஷ் ஆயிரும். ஆமா புது புது குச்சி ஆட் பண்ணா அதோட இது கொஞ்ச நேரத்துல இந்த மத்த ஃபாரஸ்ட் மாதிரி இல்ல. இது வந்து ரொம்ப நேரம் எரியாது. கொஞ்ச நேரத்தை எரியும். அந்த நேரம் இது பண்ணும். சரி முதல்ல தேங்காய் உள்ள இருக்கிறத மட்டும். ஏ எனக்கு தான் தோசை பதமா இருந்தா பரவாயில்ல நல்லா ஏறுது. சரி குடிச்சா இன்னும் பிடிக்கலையா நீ? ஒரு கல் எடுத்தது மேல போட்டு தூங்குற மாதிரி நடிச்சு நடிக்குமோ தெரியலையே. நானும் அதான் யோசிக்கிறேன். இதை ஹூக்கு மொதல் வைக்கணுங்க. ஹூக்கா? தான் உங்க மாட்டுறது இருக்கு பாருங்க. தான் உங்க உங்க இதுகிட்ட இதுவா போன் ஹூக் செஞ்சமே இங்கதான் இருக்கு. எங்கேயோதா? வச்சாச்சு எங்கயா மீன் இருக்கான் பாப்போம். அப்படி போடுங்க. என்ன நம்ம ஃபிஷ் ட்ராப் புரான மீனுக்கு இது புடிச்சறாத. அதையும் சேர்த்து கடிச்சு வச்சிரோம். அப்போ கடிச்சு வச்சிரோமே. ஏ மீன் மீன் இருக்கு. சாய் இங்க ட்ராப் வச்சிருக்கணுமோ? அவ்வளவு பாசா போடு இந்த மீனே. இதத்தா போட்டேன். போட்டாச்சு. இந்த இடத்துல வச்சிருந்தா டக்கு மாட்டிருக்கும்ல. ஓ அது வந்த வாட்டி அது புடிச்ச வாட்டி டப்புனு எடுக்க சொல்றாங்க. புடிச்ச இப்படி. இப்போ ஏன் எடுத்த நீ? இல்ல பார்த்தானே அது புடிச்ச வாட்டி எடுத்தா போதும். எப்படி எடுக்கணும்னு பார்த்தா வருது 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 வருது. பாடகனா பாடகனா டேஸ்டா இருக்கும். அது ஆட்டு டேஸ்டா இருக்கும். வா 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 வா. ஏ இதுنا அரோமா மீனா? ஆமாங்க ராசி ராசி மீன். ராசி மீன் வருது வருது நினைக்கிறேன். ஆஹா வருது வருது வருது. இந்த இடத்துல வச்சிரலாம் போல இருக்கே. பேசாம இன்னொன்னு செஞ்சிரலாமா? இல்ல அந்த குச்சு குச்சா நிறைய இருந்து அதை வச்சிரலாமா? ஆ அது ஒன்னு வைக்கலாம். இந்த இடத்துல அந்த கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு ரெண்டு மூணு வரும்னு நினைக்கிறேன். ஆமா பாப்போம் வருதா வரலையா பாக்கலாம். நீ எவ்வளவு நேரம் வந்தாலும் பரவாயில்ல. இவ்வளவு நேரம் நாங்க நிப்போம் நினைச்சியா? அது இது வருது 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 வருதா? பாக்கலாம். புடிச்சுனா கச்சக்கல் எடுத்துருங்க. கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்கு. பிடிச்சிருந்தாங்க. அது கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படியா? என்னமோ சொல்ற மாதிரி அழுத்திருப்போங்க. ஏன் வலையிலே மாட்ட மாட்டேங்கிற? ஒரு வேலை அறம் நான் மீனை பிடிக்க முடியாதோ தெரியலையே. மனுபிரமா ப்ரோ உங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. 500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அபிநந்தன் அபிநந்தன் அவங்களுக்கு வணக்கம். ப்ரோ உங்களுக்காக பிடிச்சிருந்த மீன் உங்களுக்காக இல்லைன்னா மீன் பிடிச்சி கொடுத்தரோம். அபிநந்தன் உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ ப்ரோ. 500 ரூபாய் மீன் பிடிக்கிற திறமை நம்ம என்ன முதல் வாட்டி வந்துருக்கு. நிறைய வாட்டி வெயிட் பண்ணாதான் அதை டைம் குறையும். இந்த கேம் பொறுத்த வரைக்கும் நம்ம கத்துக்கிற மாதிரி ஒரு புக்கில் ஓப்பன் பண்ணோம்னா நம்ம எவ்வளவு திறமை இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கும். கூகுள் பே மூலமாக கோபிநாத் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. 50 ரூபாய் கொடுத்துதான் ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. இன்னும் உணவு எல்லாம் வர மாதிரி வருது. தேங்க்யூ கோபிநாத் ப்ரோ ரொம்ப நன்றி. 50 ரூபாய் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சரி பசங்க எடுத்துட்டுமாங்க. எடுக்காதயா திடீர்னு உன் நேரத்துக்கு? இரு ஒரு வரலையே. இரு அடுத்த ஒரு வாட்டி போய் மிஸ் ஆயிடுச்சுன்னா இது பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு நாம ஜட்டி கட்டிட்டு உள்ள வருது மண் புழுன்னு நினைக்கிறேன். யோ ஒண்ணு தானே சொல்லி அப்படி இவ்வளவு சொன்னாங்க. மண்புழு இல்ல மலைப்பாம்பு அப்படின்னு தவறு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து நம்ம திறமை நினைக்கிறேன். அந்த புக்கை ஓப்பன் பண்ணுங்க. நம்ம ஒரு டைரி எழுதி வச்சிருப்பானே அந்த முன்னாடி நம்ம என்னென்ன தெரிஞ்சுட்டோன்னு. இதாங்க பாருங்க ஃபிஸ்ட் 0 100 அதாவது நம்ம கையார அடிச்சா ஒண்ணுமே ஆகாது. ஐயோ இப்ப அறமான நம்ம இப்ப ஐயோ உண்மையாலுமே மண்புழு காட்ட போறியா? தேவையான அதுவா இருக்கா? இந்த இடத்துல எது இல்லைன்னா இந்த இடத்துல தப்பான இடம் நடத்தும்.
இல்ல பிடிக்கல என்ன பிடிக்கல இந்த இடத்துல மீனே இல்லீங்க மீன் கிடைச்சா இது வச்சுக்கணும் போட்டு என்ன பண்றது தெரியலையே தூங்கிடலாம் சார் நம்ம தண்ணி சொல்லிட்டு செய்ய போறோம் ரெண்டுமே செஞ்சாவணும் எங்க வைக்கலாம் இது வாட்டர் கலெக்டர்ங்கிறது மலை நீரை மட்டும் சோ அதுவா ஆ எங்க வைக்கலாம் சட்டி போடுறது பாம்பு அப்படினு இங்க வச்சிட்டா அங்கல வைக்காத சென்டர் கொஞ்சம் தள்ளி ஆ அப்படி சொல்லுங்க கொஞ்சம் மேல ஏதோ இல்ல ஆ ஒருவேளை தார் பை கிலோ சீன் வச்சுக்கோ மலை நீர் ஒண்ணு வராது லாங் சிக்கன் 4 என்ன தெரிஞ்சு மயங்க போறான் அந்த பிராணம் மட்டும் எடுத்துட்டு டக்குனு தூங்கிட்டே இருந்துச்சலாம் சரி எல்லா பிராணம் வந்திருக்கும் நினைக்கிறேன் வந்துருச்சா எடுத்து வச்சு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் எடுத்துட்டு படுத்துறது கரெக்டா நினைக்கிறேன் அப்படியா ஒண்ணே ஒண்ணு சாப்பிட்டுக்கலாம் சரி இருக்காது அதுவா முதல்ல இன்னொரு பிடிங்க அப்படியே காலையில் டைம் வெளிச்சமா தாங்க இருக்கு வெளிச்சா தான் இருக்கு இல்லையா வெளிச்சமா தான் மீன் பிடிக்கிறதா நம்ம நம்ம செய்யறதெல்லாம் செஞ்சுக்கலாம் இந்த நம்ம சமைச்ச பிராண் இப்ப சாப்பிட சாப்பிட எவனோ வச்சது பிராண் பொரி நல்லா வச்சிருக்கான் நமக்கு அந்த பிராண் பொரியில வைக்கிற திறமை நமக்கு இல்லாதான் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அட்டைப்பூச்சிக்கு இதே வரதான் ஆமா இங்க ஒண்ணுதான் இருக்கும் போட்டு இருக்க ஒண்ணு இல்ல இன்னும் இருக்கு நிறைய அவ்வளவுதான் போயிடுச்சு சரி இப்ப ஸ்டாமினா நமக்கு ஃபுல் ஆயிடுச்சு ஆமா சரி ஸ்டாமினா ஃபுல்லா இருக்கா நான் ஹெல்த் மட்டும் தான் இந்த இடத்துல வைக்க முடிஞ்சா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியாவில் நிறைய வருது இல்ல இந்த ஓரத்துல வைக்கலாம் இது இந்த தண்ணி இருக்குல்ல இதுல வைக்க முடியாது நினைக்கிறேன் அது ரொம்ப இதா இருக்கு சின்னதா ஒண்ணு வச்சிடலாம் பெருசு வைக்கலாம் பெருசுல தான் அந்த மாதிரி நினைக்கிறேன் இந்த மாதிரி வைக்கணும்னு நினைக்கிறேன் இதுவா லார்ஜ் இதுல 50 குச்சி இருக்கு 50 குச்சா காட்டவே இல்ல அதான் இங்க வருது மீன் வந்து இதுல மாட்டறது எங்க மீன் உள்ள போயிடுச்சு உடம்புல முழுசா அவ்வளவு பெரிய மீன் போல் இருக்கு நல்லா ராட்சஸ்தனமான ரூம் போல் இருக்கு
எதை தூக்கி போடுறது? எலும்பு தான் தூக்கி போடணும் எனக்கு தெரிஞ்சு. இதெல்லாம் அலைன் பண்ண அப்படி பண்ணி சார் இல்லைங்க. இப்போது எலும்பை மட்டும் அந்த கீழே நம்ம தண்ணியில் போடுறோன்னா கல்லை வேணா தூக்கி போடலாம் நினைக்கிறேன் தெரிஞ்சு சார். கல்லை மட்டும் இப்போதைக்கு போடும். ஆ ஆமாம் ஏன்னா மீன் இப்பவும் அது வரலன்னா எனக்கு மொத்த பேக்கி பேக்கி எடுத்து போட்டு போடணும்னு நினைக்கிறேன். எங்க இருக்க அரோனா? இதுவே கரெக்டான இடம் கச்சக்கிளம் பண்ணாம. அரோனா தான் இருக்கு. எடுத்தாச்சுப்பா முதல் வேக வைக்கலாம். அரோவானா பாடி இதை முதல்ல போது ஏங்க இது எனக்கு தெரிஞ்ச இதுல செய்யலாம். எதுங்க நம்ம ஒண்ணு அங்க ஒண்ணு செய்ய முடியாம இருந்துச்சுல ஸ்மோக்ல சமைக்கிறது. ஆமா அது இதுல ஏக்கமா நிறைய செய்யணுங்க. இப்போது ஹெல்த் கம்மியா இருக்கு ஏன்னா இந்த வாட்டர் கலெக்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் வெப்பன் ராக்லாம் இருக்கு சார். ஆஹா குச்சி தீர போதே. தேங்க்யூ சிஓசி சாகிர் உங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அவர் த உல்ஃப் டிடபிள்யூ சேனல் வச்சிருக்காரு. பிடிச்சிருந்தா போய் மறக்காம செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. 100 ரூபாய் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ. ஆஹா சமயம் சமயம் இருப்பா அது. ஐயோ ட்ரெஸ் ஆகி கொடுத்துருப்பேன். ஆ ஹார்வெஸ்ட் நல்ல வேலை. இதை கிராஃப்ட் பண்ற மாதிரி இதை வச்சு அடிக்கிற மாதிரி. இந்த மீன் ஒரு பீஸ் தான் வருதா? ரெண்டு வருது. ரெண்டு வருது. இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு மேல மேல எது ரொம்ப நேரம் இருக்குன்னு பாக்கலாம். இந்த லில்லி மலர் கிரில்ல வச்சு பண்றதுனால இருக்கா இல்ல ஸ்ட்ரைட்டா சமைக்கிறது இதா இருக்கா பார்த்தலாம். ஆ லில்லி மலர் வச்சு எனக்கு தெரிஞ்சு அது இது ஒரு இதுக்கு மருத்துவ இது செய்யறதுக்கு இது மருத்துவ உதவி சூப்பர். இது கிராஃப்ட் கொடுங்க. இது கிராஃப்ட் கொடுங்க. கிராஃப்ட் கொடுங்க இல்ல இது இது பண்ணுங்க. ஹார்வெஸ்ட் பண்ணுங்க. ஹார்வெஸ்டா? ஆமா ஹார்வெஸ்ட் பண்ணுங்க. ஹார்வெஸ்ட் இல்ல இல்லையா? இது இப்போதைக்கு இங்க வச்சிரலாம் கீழ. நம்ம இது பயன்படுத்த முட்டை. முட்டையா? ஆ இது ஏதோ ஒரு பாம்போட முட்டையா இல்ல அந்த கிளியோட முட்டையா? பாம்பு முட்டைனா நினைக்கிறேன். அப்படியா வச்சிருவோமா? ஆ வைங்க. முட்டையுமா அப்பா தேவையான அதுக்கப்புறம் வெப்பன் ராக்லாம் செய்யணும். நம்மகிட்ட நிறைய வெப்பன்ஸ் நம்ம செஞ்சு தரது வந்து ஒரு ராக்ல வச்சோம்னா நம்ம கீழே போட தேவையில்ல. வேஸ்டா. இதே நம்ம ஒரு நல்ல இடத்துல வச்சிருக்கணும். ஆமா இந்த இடத்துல மீனே வராது போட்டிருக்கு. சொல்ல முடியாதுக்கு வந்தாலும் வரும். அது ஏதாவது ஒண்ணு மாட்டுச்சு நம்மளோட லெவல் அதிகமாயிரும். இல்லங்க அது ரொம்ப ரெண்டு நாளா இருக்கேன். ஆனா இருந்துரு போடு ரெண்டு நாள். மீன் ரெண்டு நாளா லீவ் போட்டுருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படியா? நீ மட்டும் போடுற அப்படின்னு பெரிய குச்சி தேவை. முதல்ல அதான் வைக்கிறதுக்கு காமிச்சாச்சு. அடுத்து நம்ம இதுல வச்சுக்கலாம். இந்த பேம்பு குச்சி முதல்ல அதெல்லாம் பண்ணிட்டோம்னா பயன்படாதா? அதுக்கு பாம்பு உணவு கூட நம்ம வைக்கலாமே. ஏ ஆமாங்க. ஏ ஆமா. ஏ இப்போதைக்கு ஏ ஒரு நிமிஷம் இந்த ஆமை வர இடத்துல டிராஃபிக் சிக்னல் அந்த ஆமை சாவுதான பத்தலமா? ஆமா சாவு. இது ஸ்லோவா தான போகுது. இது மண்டையில ஒரு அடிச்சா அப்படியே உட்காந்துக்குங்க. அதுக்கப்புறம் அது போற இடத்துல வச்சோம்னு வச்சுக்கோங்க ஈஸியா இருக்கும். அதையும் எடுத்து வச்சிடறேன் டிராப்பையும். எல்லாத்துக்கும் இப்போ இது தேவை. இது என்ன கிலோ டிராப்பா? புரதசத்து கிடைக்கும். இதை அப்புறம் சாப்பிட்டு கீழே போட்டுருங்க. அப்பதான் தண்ணி வரும். எங்கயோ நீதான் அது முதல்ல இது கட்டுங்க.
எதுங்க இது இந்த வச்சிருந்த இந்த நாய் என்ன செஞ்சு போறோம் கட்டு கட்டுங்க அவன் அம்பு போட்ட இடத்துல அவன் அம்பு போட்ட இடத்துல அடிச்சானு பார்த்தேன் எல்லாத்தையும் நிறைய பேர் கம்ப்யூட்டர் எனக்கு கம்ப்யூட்டர் தான் தெரியும் 2 மந்த்ஸ் க்ளோஸ் பண்ணிருக்கேன் ரெஃபரன்ஸ் பண்ணி அழுத்திட்டு இன்னும் இருக்கானுங்க இந்த மாதிரி சரி நான் போயிட்டு ஒவ்வொன்னா பண்ணுவேன் இதுதாங்க வருது இது முதல்ல இதை கம்ப்ளீட் பண்ணலாங்க முதல்ல லாக்ஸ் வரணும் அது கண்டிப்பா இது மாட்டி சார் லாக்ஸ் எடுத்து வரணும் முதல்ல இதுக்கு கீழ போட்டுருக்கேன் இதுவும் தேவைப்படும் அதுக்கு அப்புறம் வேஸ்ட் பண்ணவேனா அது செஞ்சுக்கலாம் அப்புறமேட்டு முதல்ல யூஸ் செய்யலாம் சரி ஏனா ஒன்னு முடிச்சிரலாம் மாத்தி பண்ணவேனா சரி இது இங்கே இருக்கும் இத முடிச்சோம்னா நாம பாருங்க இந்த இடத்து தான் அதோட வீடுங்க அது ஏன்டா வீட்டுக்கு ஒருவேளை ஆமைக்கு ஒருவேளை பயன்படாம கூட போலாம் ஆமை ஓடு போட்டுருக்குல்ல ஆமா ஆமைக்கு இது நம்மள அது வேர்மே ட்ராப்ல மாட்டி சாவ முள்ளு முள்ளு பண்ணிச்சுனா நம்மள அட சும்மா கட்டி வைங்க இந்த நாய் வந்தாலும் அந்த மாதிரி யாரோ வந்து போறாங்க மறைச்சிருப்பேன் இந்த சின்ன சின்ன குச்செல்லாம் நமக்கு பின்னாடி தேவைப்படும் அதனால இப்பயே எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம கொஞ்சம் இன்னும் நல்லா பெரிய தடியான மரங்கள் எங்கே இருக்க போகணும் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் வெட்ட முடியாது அப்படின்னு ரொம்ப மொத்தம் நமக்கு எத்தனை நிறையா தேவைப்படுது எவ்வளோதான் உடையாம இருக்கு அசிங்கமா எதுங்க இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அதான் உடஞ்சி போட்டுருக்கு எக்ஸ்ட்ரா எழுதிக்கிட்டு போகிறேன் கொண்டு வந்து இல்லை அது ஆட்டோமேட்டிக்காக அவனே ஒரு தடவை அடிச்சிருவான் போட்டுருக்கு சரி இப்போ இது மொத்தம் மூணு தான் எடுத்துகிட்டு போக முடியும் ரெண்டு எடுத்துகிட்டு போகிறேன் ஆமைக்கு வேற சிம்மா டவுட் இது வந்து ஆமைக்கு ஓடு இருக்கனால காப்பாத்துட்டு நினைக்கிறேன் மீதி ஓ பெரிய குச்சி தேவைன்னு நினைக்கிறேன் இங்கே இங்கே போட்டோம் தான் இங்கே இருக்கு சரி இதை கொண்டு போய் அங்கே வச்சிருவோம் பா ஒரு ட்ராப் செய்யறதுக்கே வந்து உண்மையான இது வைக்கிற மாதிரி இன்னும் ஒரே ஒரு கை மூணு வேணுங்க விழுதுகள் மட்டும் வச்சா போச்சு ஸ்மால் ஸ்டிக் ஒன்று அங்கே தேவைப்படுது ஸ்டிக்கெல்லாம் அங்கேயே இருக்கும் இது இங்கே இருக்கட்டும் விழுதுகள் இங்கே எங்கேயாவது இருக்காம என்ன ஓ பாரசைட்ஸ் இதுங்க ஓ இது என்ன சீத்து வயித்துல இங்க வந்துருச்சு இத வந்து இந்த பழம் சாப்பிட்டோம்னா சரியா எடுத்த பழத்தை நீங்க வேஸ்ட் பண்ணி பாதுகாப்புக்கு நம்ம அப்பப்ப ஏன்னா இந்த மாதிரி எவனா வாண்டானோ நம்ம தான் பிரச்சனை இப்ப நம்ம விழுதுகள் தேடல அங்கே இருக்கு இங்கே இருக்கு நல்லதா போச்சு முக்கவாசி நேரத்துல நிறைய பக்கத்து பக்கத்துல இருக்கு ஆமா இதெல்லாம் கொஞ்சம் நல்ல இடம் போல இருக்கு நல்ல இடம் தான் ஆனா வந்து அது இல்லாம பாதுகாப்பான இடம் கூட அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பைசி முடிச்சவன் வந்து முதுகு முன்னாடி அடிச்சான் இங்கே வரா மிருகத்திருந்தவனா ஒருத்துப்பா வீங்க வீங்க
செடி வளர்ந்துருக்கான செத்து போனா இந்த வாரம் வந்துடுறேன் சார். இது கீழே போட்டு இப்போ அந்த குச்சம் வச்சாச்சு. இதில் வந்துட்டு அது பழம் வச்சுருக்கேன். ஆமாம் தானே? ஆமாம், பழம் சாப்பிடும்ல. மீனும் சாப்பிடுவோம். ஆமாம், மீன் சாப்பிடுவோமா? யோ ஆமாம், மீன் சாப்பிடாதா? இது என்ன அது சாப்பிடுவோம். யோ ஆமாம், தண்ணியில் தான் இருக்காது, சாப்பிடும் மீன்லாம். ஆ சரி, எங்கே போச்சு? ஆமாம் சார், சார் ஆமா சார், எங்க போனீங்க சார்? உங்களை நம்பி தான். ஐயோ, உசுறு வந்துருச்சு அவனுக்கு. இல்லங்க, துடிச்சு. ஓ, இங்கதான் இருக்கு, சாப்பிட்டுருக்கீங்க மனுஷகரி. வரலாம் வரலாம் வா. நீங்க எப்போ இங்க வந்து இதுல வந்து மிதிக்கிறது எனக்கு தெரிஞ்சு அந்த சைடு வேற ஒரு பாதம் இருக்கு. வேகத்தில் நம்ம நினைக்கலாமா? சரி, திரும்ப தான் பத்தலாம். இங்க நம்ம நினைக்கலாம், அங்க போய் நினைக்கலாம். இங்கயா? அங்கங்க. இங்க நின்னு அப்படியா? அங்க நின்னாதான அதோட பாதையை திசை திருப்ப முடியும். அதான் வருதுங்க. அப்படி போ. அனுப்பிச்சிருப்பா. அனுப்பிச்சிருப்போ. அனுப்பிச்சிருப்பா. அனுப்பிச்சிருப்போ. கரெக்டான போதும் ட்ரை பண்ணி பார்த்தலாம். அதுவா வரும் நினைக்கிறேன். தெரிஞ்சு இல்ல, மாட்டிச்சா மாட்டிட்டு இருக்கோம். பார்க்கலாம், அதுவா மாட்டு நினைக்கிறேன். பார்க்கலாம், அதுக்குள்ள வேற வேலைய பண்ணுவோம். வேற ஏதாவது இங்க இப்ப மாட்டிருக்கலாம். டவல்ஸ் 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 அங்க இருக்கு. சரி, ஓ இதுக்கு லாங் ஸ்டிக் தான். எல்லாத்துக்கும் வெயி வேலை. நீ இங்க போட்டமே கொஞ்சம். அது போட்டத எடுத்தாச்சே. போட்டத எடுத்துறோம். இங்க இங்க கொஞ்சம் இருக்கு. சரி, இப்போ இந்த காட்டில் வந்து உண்மையாக இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமாம், பிரச்சனை எதாவது கிளாஸ் ரூம்லேருந்து தப்பி காட்டுறேன் அப்படின்னு யாராவது ஜோக்கு மட்டும் பண்ணீங்க. இல்லை, அதெல்லாம் மாட்ட முடியாது. தூங்கணும் தூங்கணும் தூங்கணும். போங்க போங்க, வாங்கிடுவான். ஆடப்பா, பகல் நடந்தாலும் தூங்குயா? பரவாயில்லைங்க. ஆமாம் பாருங்க, அதுக்குள்ளே வந்துட்டு வயசாகிட்டு இன்னுமா நீ இருக்க 250 வருஷமா இங்கே சுற்றிட்டு இருந்தா அப்படின்னு. வெளிச்சம் வந்து வெளியே வரும். அப்படியா? நிர்மல் வருவாள் இல்ல, நிலா. அது நிலான்னு சொல்லி அர்ச்சனி நிர்மல். சரி, இப்ப தெரியுது. போதும், பொறியில போய் மாட்டிருக்கேன். அந்த பொறி எங்க வச்சனே எனக்கு தெரியல. இதா இங்கதான் இல்லையே, அப்படியே தான் இருக்கு. டேக்கா, வேணாம் வேணாம், இருக்கட்டும் இருக்கட்டும். இதனாச்சும் நான் சாப்பிட்றேன். இது சாப்பிடலாம். எனக்கு தெரிஞ்சு தா அங்கேதான் இருக்கலாம். ஆமாம் வருது. பாருங்க, அது சாவுதா சாவுல? அது ஆமாம் இல்லைனாலும் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக ஒரு நாள் மாட்டோம்னு நினைக்கிறேன். இல்லை ஏதாவது ஒரு இடத்துல மாட்டோம். ஒரு நிமிஷம் ப்ரோ, பேடிஎம் எதுவுமே இல்லை. ஆனால் உடம்பு காப்பாக்க சொல்லி ஒரு நிமிஷம் பேடிஎம் பார்த்துருங்க. எதுவும் இல்லை, ஆனால் எதுவும் இருக்குங்க. இருட்டில் தெரியல. ஆமாம், இங்கே ஏதோ காமிச்சு ஏதோ இருக்கு. இந்த காலில் இல்லை, இங்கேக்கு இது எதாவது இருக்குமா? இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம் என்ன இருக்குன்னு தெரில. இவன் உசுரை வந்து உறிஞ்சிக்கிட்டு இருக்கு, நமக்கு சரியாயிருன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம், ஏதோ பூச்சி வெட்டுக்கிளி கத்துற மாதிரி இருக்கு. வெட்டுக்கிளி தான் கத்து, அதுக்கே இருக்கா போய் அவனுக்கு. ஒரே நிமிஷம், வீடியோட ஆகிட்டுருக்கு. பார்த்தாங்க, ரொம்ப நன்றி. பிரசாந்த் கேமிங் தமிழ், உங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ அன்பளிப்புக்கு. நன்றி ப்ரோ, தேங்க்யூ. வாழ்த்துக்கள் ப்ரோ. தஞ்சாவூர். தஞ்சாவூரா? தேங்க்யூ ப்ரோ, நல்லா இருப்பீங்க. சரி, பழமே கெட்டு போயிடுச்சு நினைக்கிறேங்க. பழம் கெட்டு போச்சா? ஆமா, கெட்டு போன படத்தையே கொடுக்குற அப்படின்னு. அது இருக்குமா? இடத்துலயே வராது போட்டுருக்கு. கட்டி வச்சுக்கலாம். சரி, போதும். சமைச்சுனா சாப்பிடுவோம். வேணாம், இருக்கட்டும்
இருக்கட்டும், அவசரப்படாதீங்க. அது வேற ஏதாவது ஒண்ணு வந்து மாட்டோம், இது மாட்டீங்களா அப்படியே வச்சுட்டோம்ல, அது மாட்டுன்னு நினைக்கிறேன் சார். நம்ம காலையில் டைம் ஆமாம்னாலும் கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா மற்ற மிருகமாக இருந்தாலும் டப்புனு இடத்துக்கு வச்சுட மாட்டிடுவோம். இக்கோனா மாதிரி இது போணுச்சு, அதுவே போட்டோம் முதல்ல இதெல்லாம் இது பண்ணலாம். நினைக்கிறேன் கொஞ்சம் நேரம் ஆகும் அவ்வளவுதான். குச்சலாம் தேடி கண்டுபிடிக்கணும் ஹார்வெஸ்ட். ஏன்னா ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருக்கு நமக்கு. ஆ இப்போ முதல்ல சமைச்சிடலாம். ஆமாம் இங்கே ஏதாவது குச்சிகள் இருந்தாலும் இருக்கும். ஆ பரவாயில்ல, இப்போ மீன் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம வச்ச ஒரு ட்ராப் வந்து நல்லா வேலை செஞ்சிருச்சு, மீன் அதில் நல்லா மாட்டிக்கிச்சு. நமக்கு இந்த ஸ்கில் ஏறி இருக்கணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும் நினைக்கிறேன். இந்த மாதிரி மீன் பிடிக்கிறதுனால நம்ம கையில் வச்சா தான் பிடிக்க நினைக்கிறேன். இருக்கல ஏறலாம் நினைக்கிறேன், சீக்கிரமாக அதோட அதிகமாகும். சரி இங்கே நம்ம இந்த ஓரமாக போய் பார்ப்போம். இவனுக்கே இழுத்துட்டு வரமா இருந்தா கூட இவனை வெட்டி இவன் கறியும் கூட வைக்கலாம். அதானே இவன் கறி வைக்கலாம், வைக்கலாமா? ஏன்னா நாம சாப்பிட போறது இல்ல, நாம சாப்பிடலாம். ஏதாவது மிருகம் கீதி வாசனைக்கு ஒரு நாள் புளியே வந்தா கூட கொட்டை எடுத்து விட்டுரும். கடல் புளி. ஆமா சரி இங்க வைக்கலாம். ஐயோ இந்த நாய்க்கு என்ன இவ்வளவு எலும்பு இருக்கு, போன் அருமை நம்ம வெட்டிக்கலாம். எங்க இருக்கு? அதான் ஹியூமன் மீட். வைங்க சரி, முழுசு இங்கே வைப்போம். முடியாது, சும்மா சும்மா கீழே போட்டுறேன். ஏன்னா நம்ம சாப்பிட போறது இல்லை, இதை சாப்பிட்டா பசி தீரலாம். இருந்தாலும் இப்போ போற மாதிரி இருக்கு. அதுவா போகாதுங்க, அது வச்சனால அதுக்கு தெரியும், அது புத்திசாலிக்காம. ஆமாம் எவ்வளோ நாள் வளர்றதுனா என்ன அர்த்தம்? அப்படியா? இப்போ கொஞ்சம் கட்டையத்தில் விடணும், ஏன்னா அது வந்து உடஞ்சிருச்சு. ஆமாம் அதெல்லாம் கொஞ்சம் குச்சிகள் நிறைய தேவைப்படுது. ஆமாம் அதுக்கப்புறம் அந்த தண்ணி நம்ம சொன்னது நம்ம பண்ணு, இன்னும் நிறைய விஷயம் நம்ம பண்ணுறதுலாம் இன்னும் பண்ணாமல் இருக்கோம். இன்னும் வெப்பன்றாக்கு நிறைய விஷயம் இருக்கு, அதுக்கே நிறைய குச்சிகள் தேவைப்படுது. நிறைய குச்சி நமக்கு தேவையான குச்சி மட்டும் இப்போ எடுக்கிறதா வேலையை நினைக்கிறேன். ஒட்டு மொத்தமாக எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு சேவ் பண்ணலாம். ஒரு சிக்கல் எடுத்து ஃபைபர் எடுக்கிற மாதிரி குச்சை மட்டும் எடுக்கிற மாதிரி ஒரு இது கொடுத்தானா வந்து வந்துடும். சரி இதையே ரெண்டு மூணாக உடச்சா, ஓ ஒன்றுல ரெண்டு குச்சி கிடைக்குதா? ஆமாம் பரவாயில்லையே. சரி இதெல்லாம் உடச்சிட்றேன். இந்த ஓட்டல இருக்க நிறைய இது ரெண்டா பிசிக் பிசிக் வைக்கணும் போறியா? அந்த 50 குச்சி வேணும். இல்ல சின்னதா வச்சோம், பெருசு வச்சோமா? இல்ல பெருசு தான், அரவணை தான் இருக்கு. பிசிக் நம்ம இங்க ஒரு பொரி வந்துச்சு, முதல்ல சமைச்சு இது பண்ணும், இல்ல இப்ப செத்து போயிருவோம். ஏதாவது பழம் தான் இருக்கு நம்மகிட்ட. பழமா? பழம் இல்லையே, இருக்கிறதா சமைச்சா? மீன் மட்டும் தான் இருக்கு, அதை சமைக்கிறதுக்கு அந்த இது வேணும் நமக்கு இப்ப செய்யணும். ஆமா சரி, இருக்கிறத போய் இருக்கிறத போய் வச்சு டக்குன்னு சமைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு சேவ் பண்ணிட்டு நம்ம மற்ற டக்குன்னு செய்ய ஆரம்பிக்கலாம். ஏன்னா நமக்கு இன்னும் அந்த வாட்டர் கலெக்டர்லாம் வச்சாகணும். ஆமாம் சார், நான் டக்குன்னு போய் புதுசாக பார்க்குறவங்க வந்து என்ன லைக் பண்ணலாம், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த மணி எழுத்துங்க. அந்த மணி எழுத்துறதுலாம் உங்களுக்கு மனப்பாடமாக தெரியும் நினைக்கிறேன். ஓகே. வந்துருச்சுங்க. வந்துருச்சா? இன்னும் உடம்புல இன்னும் ஆராய்ச்சி வந்துட்டேன். இந்த ஹோட்டல் தான் பசிக்கு தேன் கூட இருக்குது அவசரத்துக்கு. இருந்தாலும் அது எதாவது கடி போட்டுச்சுன்னா அது சும்மா வச்சு கடைசி நேரத்தில் கடைசி நேரத்தில் வேறு வழியே இல்லைனா தான் தேனை சாப்பிடணும். சரி வாழைப்பழம் எங்கேயாவது இருந்துச்சுன்னா கூட நமக்கு நல்லா ப்ரோட்டீன் ஊத்திராத. வாழைப்பழமா? ஆளவே முடியாது கண்ணு இல்லைன்னா. அப்புறம் சரி ஆ பத்திரலாம். பத்திக்கிச்சா? எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? ஒரு கறி தானா? வைங்க. சரி மனுஷக்கறி. இது பீகாக்கு மீனா? பெருசாக ஒரு மனுஷக்கறி தின்றுவோமா? ஏ வேணா வேணா வேணா, அது 35% சானிட்டி குறைச்சி விட்டுரும். ஓ அப்படியே இங்கே இன்னும் ஒரே ஒரு பெரிய குச்சி வச்சா முடிஞ்சிட்டு போட்டிருக்கேன். ஏன்னா அதுக்குள்ள போய் டக்குனு எடுத்துருவாங்க. ஏன்னா மனுஷக்கறி சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டோம்னா நமக்கு புத்தி பெதலிச்சு போயிடும். சரி எப்போ வந்து ஆமை கொண்டு இருக்கு, அதை நார்மலாக அடிச்சு கொண்டு சாப்பிட்டுக்கலாம். கொள்ளலாம் வேணா. சரி எதுக்கு அப்படின்னா ஒரு பெரிய குச்சி பார்த்தனே இந்த ஹோட்டல்ல. அட இல்லேனோ புத்தா இங்க இருக்கு. அத இங்க இருக்கு. அவ்வளவுதாங்க. அவ்வளவுதானே. இப்போ அத போனா அது அந்த வேலையே நமக்கு முடிஞ்சிரும். அந்த வேலையே முடிஞ்சினா அப்படியே அது மலை பஞ்சிர மாதிரி தண்ணி வந்துடா. இன்னா அது முடிக்கணும். இன்னா இலையெல்லாம் அது வைக்கணும். ஒரே ஒரு இலைதான் இங்க நிறைய இருக்கே. அத தண்ணி வந்து சுத்தமான மலை நீர் மட்டும் அது மூலம் வந்து அதிகபட்சமா நமக்கு சேர்த்ததுக்கு உதவும். நார்மலா தொட்டாங்குச்சி வச்சோம்னா கம்மி தண்ணி தான் கிடைக்குது. நம்மளுடைய கேண்டீன் எடுத்துக்க வச்சிட வேண்டியதா.
சிக்கு வைங்க நாலா. இன்னும் ரெண்டு குச்சி வேணும். இன்னும் ரெண்டு தான் இங்கே இருக்கு பாருங்க. இது இங்க இது பேம்பு. ஆ மூங்கில் சின்னமா வச்சிருந்துருக்கலாம். ஆ இங்கே ஒன்று இருக்கு. ஆ ஒன்று ஒன்று இதை அங்கே வச்சிட்றேன். இப்போதைக்கு நம்ம டக்கு 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 சாப்பிட்டு உயிர் வாழ்றது தான் கரெக்டானது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு சேவ் பண்ணிடலாம். சரி பின்ன ஒரு குச்சி நார்மல் குச்சி தேவை. அதுக்குள்ளே வேகிறதுக்குள்ள அங்கே இருக்கு. ஆ எடுத்து ரோப்பு. ஆ ரோப்பு வைக்கிற அப்படி இருக்கா? இருக்காது. இந்த இடத்துல அப்பயே இந்த பக்கத்து மரம். எது பக்கத்து மரமா? ஆமாம். ஆ இருக்கு இருக்கு. நான் தான் நாலு விழுது வேணும். ஆமாம். மொத்தம் மூணு கிடைக்கும் நினைக்கிறேன். இன்னும் ஒன்னே ஒன்று. ஆ இந்த மாத்திரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆ இருக்குங்க. இருக்கா? ஆ இருக்கா. இந்த இதில் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும். அந்த அவார்டு வந்துருச்சு யூடியூப் அவார்டுன்னு நாங்களே பார்க்கல சொல்ல மறந்துடு. ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கணும் யூடியூப் அவார்டு வந்து இப்போ எங்கள் தாத்தா வீட்டு அட்ரஸ் போட்டேன். சரி அவருக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஆனால் இங்கே வந்துட்டனால பக்க வாங்கி வைக்க சொல்லியிருக்கோம். அந்த யூடியூப் அவார்டு வந்துருச்சு. அந்த 1 lakh இருக்குது. நாங்கள் இன்னும் பிரிக்கலை. அது வந்துருச்சு. ஆமாம் சார். இதெல்லாம் சாப்பிட்ருவோம். அது நான் சொல்லணும்னு நினச்சி ஸ்டார்டிங்கில் மறந்துட்டேன். சரி நமக்கு எதாவது கார்போஹைட்ரேட் கம்மியாக இருந்துச்சாங்கன்னா தேனை சாப்பிட்றோம். ஆமாம் கம்மியாக தான் இருக்குது. கம்மியாக தான் இருக்குது. ஆனால் தேன் வேணாங்க இப்போதைக்கு. ஓ உன்ன வாழையில. ஓ வாழையில டக்குனு வச்சா தண்ணி பிடிச்சிடலாங்க. ஆ அதான் எங்கே இருக்கு? தேங்க்யூ சிஓசி சாகில் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. 100 rupees அன்பு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. ஸ்ட்ரீமிங் சேனல் தான் இந்த உல்ஃப் டிடபிள்யூ. அவங்க சேனல் வந்து டைம் கிடைச்சா போய் பார்த்துக்கோங்க. அவங்க சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பெரிய விஷயம் பெரிய குச்செல்லாம் கீழே போட்டு அதை உடச்சு சின்ன குச்சி ஆக்கலாம்.
நான் இப்ப எல்லாம் உடம்புல சொல்லுவோம் மொத்தம் ஒரு 10 எடுக்க முடியும். இதெல்லாம் பெரிய ஸ்டிக் தானே? நான் சின்ன ஸ்மால் ஸ்டிக் ஆகணும். இதெல்லாம் ஸ்டிக் தான் கிடைச்சா? அதான் கிடைச்சு. அப்படியா? அது எந்த இடத்துல வச்சோம்? இந்த முக்கில் எங்கே வச்சோம் நினைக்கிறேன். இந்த இடத்துல மீன் இருக்கிற பார்த்து வைக்கலாம். சார் எந்த இடத்துல வேணா வரும்னு நினைக்கிறேன். ஆ வரும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம வீட்டு பக்கத்தில் வச்சிடலாம். வச்சோம் அதுவா? ஆ தேங்க்யூ சிஓசி சாகர் ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ நான் அப்புறம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ தேங்க்யூ. அது இங்கே தான் இங்கே வச்சோம். இங்கே அப்புறம் நம்ம இன்னொன்று கூட வச்சிடலாம். இங்கே வச்சுட்டா இங்கே தான் அரணம் இருந்துச்சு. ஏதாவது மீன் நிறைய இருக்க இடமா பார்த்துக்கலாம். சார் இந்த இடத்துல வச்சலாமா? அதான் மீன் எங்கே சுற்றுதுன்னு பார்த்து. மீன் எங்கே இருக்குன்னு பார்த்து. ஒரு பெரிய மீன் ட்ரப் பெஸ்டம்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய உணவுக்கு பிரச்சனை இருக்கா. தேவையில்லாமல் உசுர கொள்ற நிலம் வராது. ஃபுல்லு ஆ இந்த ஏரியாவில் தான் இங்கே வச்ச மாதிரி இருக்கு. ஆ தேங்காய் உறிஞ்சு உறிஞ்சிடலாம். அப்பப்போ தான் ஆ இந்த கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் மாதிரி. மீன் வருமானம் தெரில, இருந்தாலும் வச்சிடலாம். வரும் நினைக்கிறேங்க. எவ்வளோ வச்சுக்க வச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் வந்துடும். ஆ சரி ஒரு தவளை வரும் மாதிரி. வந்துச்சுனா இங்க இருக்குல்ல, இங்க இருக்கா? வந்துச்சுனா இங்க கூட்டி வந்துடலாம். முதல்ல எங்க இருந்துச்சுன்னா பசங்க இங்க வைக்கலாமே. இங்க இங்க இந்த இடத்துல. முதல்ல எங்க இருந்துச்சுன்னா பார்த்தோம் கண்டுபிடிச்சோம். பாருங்க லேக் பிளேஸ் படம் நினைப்பு அதுக்கு. இந்த ஒரே கடி இங்க வச்சலாம். இங்க கொஞ்சம் ஆழமா அவ்வளவுதான் கொஞ்சம். ஓகே இந்த இடத்துல வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். 50 குச்சி. இந்த மூங்க எல்லாம் வெட்டிடலாம். தெரிஞ்சு அம்பு ஒண்ணு கிடைக்குது. ஒப்சிடியன் பிளேடு. ஓ எடுத்துக்கோ. நம்மளுதான் நினைக்கிறேன். நம்மளுதா? ஆமா நம்மளுதான். பெருசா இருக்காது. இருந்தாலும் கேமுனும் கொஞ்சம் பெருசுதான். இதே ஒருத்தர் போயிட்டு கூட்டிட்டு வருவோம். இருந்துச்சுன்னா கூட்டிட்டு வரலாம். வரும் குச்சலாம் அப்படியே இருக்குல்ல, அதனால அதுவும் ஒருத்தருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். பாக்கலாம். குச்சி போருக்கு போன இடத்துல பாலிமன் ஊசுல போடுவாங்க. முதலையை கடித்து ஒரு கடித்து தின்ற முதலை. ஆமா குச்சை கூட பொறுக்க போக சும்மா போயிருப்பான் அவன். அதை வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டைலாக் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓ உடம்புல ஏதோ பூந்துருச்சு போட்டு இருக்கு. நம்ம உடம்புலயா? ஆமா அதான் அந்த இதுதான். முதலைய கல் எடுத்து வச்சிருக்கோம். நான் ஏதா நீங்க அடிச்சிருப்பீங்க. பின்னாடி வழி இருக்கு. திறமையும் இருக்கு. வரலாம் 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 வா. நெருங்கி வா. நெருங்கி வா. கடித்து விடாது. தண்ணியில் போதுங்க. தேங்க்யூ சிஓசி சாகில், உங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ நாப்பரா கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தண்ணியில் போதும்.
சின்ன மிருகத்துக்கு தான் வரசியும் நினைக்கிறாங்க. அப்படியா? ஆமா, கிளிச்சு. இதுக்கு தான் இதுல மாட்டிட்டு இருக்கணும். பாக்கலாம். செத்து போயிடுச்சு. எல்லாமே இருக்கு. முழுசா கறி எடுத்து வச்சிடலாம். பிளாக் கேமன். பிளாக் கேமன். ஆமா, இதுல என்னென்ன கலர் கலர் கலர்ல கேமன் இருக்கும் போல் இருக்கு. அப்படியா? கீழ எல்லாம் வைங்க, நிறைய இருக்கு. போட மாட்டேன். கொஞ்சம் கட்டா மட்டும் போடுங்க. கட்டையா? சில கறி வச்சிருந்தோம்னா எதை முதல்ல சாப்பிடுறது? முத உயிர் வாழ்வோம். உடம்புல வேற ஏதோ ஒன்று இருக்கு, அது வேற நம்ம உசுர கொண்டுட்டு இருக்கு. என்னங்க அதை நம்ம இது இல்லாம அதுவே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கு. ஆ, முதல் இது போட்டுரும். தேங்க்யூ சிஓசி சாக்கில், மீண்டும் நான் ப்ரோ குத்துவீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ப்ரோ. அவர் சேனல மறக்காம செக் பண்ணுங்க. ரொம்ப இதாக இருக்காரு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ப்ரோ. சரி, நான் முதல் கையில் என்ன இருக்குங்கிறத பார்த்துருவோம். ஆ, இதான் அந்த அட்டை பூச்சி. அவ்வளோ ஒன்று நேரமாக கடிச்சிட்டு இருக்கேன். நீ அதான் ஒரு இது ஒரு சேவ் பண்ணியிருக்கேன். இல்லை, கறி போயிடும். ஆ, சேவ் சேவ் சேவ். ஆ, சரி, சேவ் பண்ணிவிட்டு அப்புறம் நான் மறுபடியும் படுத்துக்கலாம். ஆமாம், ஏன்னா மயங்கிட்டான்னு வச்சுக்கோங்க. சரி, அமேன ஃபிஷ் ஸ்டாப் செய்யணும், வெப்பன் ராக் செய்யணும். ஆ, ஃபிஷ் ஸ்டாப் செய்யணும், வெப்பன் ராக் அதெல்லாம் செய்யணும். இன்னும் அப்புறம் புத்தகத்தை திருப்பி பார்த்தோம்னா ஏதாவது செய்யிறது இருந்துச்சா அதை செஞ்சுட்டு முடிச்சோம்னா கரெக்ட் ஆயிடும். ஏன்னா அப்புறம் இன்னும் கிரீன் ஹெல்னா அடுத்த அப்டேட் வந்தபடி தான் நம்ம அடுத்து செய்யிறதுக்கானது என்னன்னே பார்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதுலயே நம்ம எல்லாம் பண்ணியிருக்கோம். சரி, படுத்தலாமா? இல்ல இல்ல, படுக்க வேணாம். சரி, இதெல்லாம் எடுத்து வச்சே படுக்கலாம். ஆமா, எடுத்து வச்சு அதுல படுக்க போறான். இப்ப அவனே இல்ல, அவனே படுத்தாலும் கொஞ்ச நேரத்துல எழுந்திருச்சுடுவான். நான் படுத்தா கொஞ்சம் லேட் ஆகும். எங்க இருக்கே அப்படினு. சரி, பாப்போம். அந்த மோத அது ட்ராப் வேலை செஞ்சிருக்கணும். அது ஏன் செய்யலன்ட்டு தெரியல. கரெக்டா வந்து கிளிச் ஆயிடுச்சு போல இருக்கு. அது என்ன இல்ல சொல்ல முடியாது. ஒருவேளை முதலுக்கான ட்ராப் கூட இல்லாம இருக்கலாம். அது லேண்ட் மிருகத்துக்காக கூட இருக்கு. ரோப் கரெக்டா இருக்கு, அது உடம்புக்கு கரெக்டா அது இருக்கு, அது மாட்டிக்கிச்சு. இல்ல, எனக்கு தெரிஞ்சு ஒரு முதலுக்கான கூட இல்லாம இருக்கலாம். அப்படியா? சொல்ல முடியாது. ஒருவேளை அது அந்த சின்ன மிருகம் அந்த கேப்பி பேரா மாதிரி ஓடிட்டு இருக்கேன். அந்த மிருகத்துக்கு தலையை கிரில் பண்ண போறாங்க நினைக்கிறேன். இப்ப முதல்ல மறுபடியும் நான் இருக்கேன்டே அப்படின்னு. சரி, ஒரு நாள் இருபத்தோரு மணி நேரம் கெட்டு போகாம இருக்கும். அப்படிங்கிறீங்களா? தின்னுகிட்டே இருப்பான் ஓ, காரம் மர்ச்ச மாதிரி. ஆ, மீன் வந்திருக்கே. வந்திருக்கா? ஆஹா, பிரானா.
பிராங்காவா? எத்தனை பேத்த கடிச்சிருக்க நீ? ஏ பாத்தீங்களா, பெரிய புழு வச்சா பிராணா பாருங்க. எல்லாத்தையும் எப்படி கண்டுபிடிக்கிறேன்? நீங்க பிராங்கா பார்த்தா மூவி பேர் ஏதாவது எழுதுங்க, கண்டுபிடிக்கலாம். பிராங்கா வச்சு ஏதாவது மூவியில வந்துட்டு ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா அந்த பேரை மட்டும் எழுதுங்க அப்படியே. சரி, எங்க மொத ஓ புழு தீந்து போச்சு போட்டிருக்கேன் நம்மகிட்ட. ஓ இல்லை, இருக்கு இருக்கு, இதெல்லாம் கெட்டு போல காலம். சரி, வருது பாருங்க. நினைக்கிறேன் வேற ஏதோ மிருகம்னா திருடியா நினைச்சேன் இருப்பீங்கன்னு. சரி, இதுல வச்சறேன் பேம்பு ஸ்டிக்ஸா? இதுல இங்க ஓரம் போட்டு நமக்கு இன்னும் 50 குச்சிகள் தேவைப்படுது. ஆமா, இத போட்டா மீன்கள் வந்து இங்கேயும் இதுக்குள்ள வந்துச்சுன்னா மீனுக்கு வரத்துள்ள வரத்தை நிமாம தண்ணி வரப்ப சொங்கின்னு மேல வந்துடும், வெளியே ஒண்ணு இருக்காது. இப்ப முத நிறைய இன்னும் குச்சிகளை எடுக்க வேண்டியது இருக்கு. இப்போ நம்ம வந்து பண்ணிடலாம், தெரிஞ்சு போச்சு எதுக்குன்னு சொல்லிட்டு. ஆமா, இதெல்லாம் நிறைய வந்துருக்கு. இது எதாவது ஒரு இடத்துல போய் சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுவா வந்து அடிபிடிங்க செத்து கிடக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஒப்ஜெக்ட் கலர் ஒப்ஜெக்ட் ரொம்ப நேரம் இருக்கு, தேவைப்படும் போது தேவைப்பட போறப்பறையும் அப்படிங்க, ரொம்ப நல்ல ஒருத்தருக்காரு. பிறகு ஆர்ஸ் வரல, சூப்பர், நல்ல மனுஷன், நல்ல மனுஷன். எப்படி இருங்க, அதை விட பிறகு இது எதா
இதை வச்சு வந்துடுறேன். பத்து தான் எடுக்க முடியும் போல இருக்கு. ஒவ்வொரு பத்தா நம்ம எடுத்துருவோம். ஏன்னா மொத்தம் 50 வைக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா பெரிய பொரிய வைக்கிறோம் நம்ம இந்த அது தெரியல. நமக்கு வந்து ரெடிமேடா ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி அவங்க ஒன்று அது சுத்திட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமா இது என்ன நீ எத்தனை இன்னும் ஒரு 30 இருக்கு. ஆ 31 சீக்கிரச்சோம்னா இந்த மீனுக்கான ட்ராப் வச்சாயிடும். ஆமா சரி. ஏன்னா இங்க இருக்க சின்ன சின்ன மரத்தை எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கணும். எடுத்தோம்னாவே அப்புறம் பின்னாடி நமக்கு வந்து அதிகமாக என்னமேட்டு பிடிக்கணும்னு அவசியம் இதான் ஓடணும் பார்த்துச்சு. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த இருக்குல்ல இதெல்லாம் அந்த மேலே ஒரு கூரை வைக்கிறதுக்கு ஒரு இது இருக்குல்ல அந்த இடத்துல போய் வச்சுட்டு அங்கே வைக்கலாமே. அந்த இடத்தையும் சுத்தப்படுத்தி அந்த இடத்துல இது பண்ணோம்னா கிளீனாக சரி. முதல்ல இந்த சின்னதெல்லாம் ஓ நோ ஸ்பேஸ் அந்த குச்சிக்கு ஸ்பேஸில் போட்டுருக்கு. இதை எடுத்து இதை உடச்சுட்றோம் சரி. இது ஏதாவது குளிக்கு துறச்சினா கூட நம்ம அந்த இடத்துல குடு குடுக்க ஓடலாம். ஆனால் இருக்கிற ஹெல்த்துக்கு ஆஹா நல்ல வேலை நேரம் இதாக இருக்கும் நினைக்கிறேன். சரி இது ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டே இருப்போம். எவ்வளோ முடிஞ்ச வரையும் குச்சிகள் எடுக்க முடியும் பார்க்கலாம். ஒவ்வொரு டைமும் 10 குச்சி தான் வருது. ஏன்னா பேகே அவ்வளோ சைஸ் தான் வச்சுருக்காங்க. எடுத்துக்கோங்க. ஆ 10 வந்துருச்சு. 10 தானே? ஆ ஆமாம் 10 தான். அப்படின்னா இன்னும் ஒரு 2 நடை நடக்கணும். அப்போ சொல்லப்போ 3 நடை. அந்த இந்த ட்ரிக் பண்ணி போகலாம். ஆனால் அது ஒழுங்காக இதெல்லாம் வளைஞ்சு போக முடியாது. ஆமாம் போகலாம். அதில் கூட போகலாம் பார்க்கலாம். ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சு தான் ஆகணும் அப்படி. ஆ சரி. ஆ ஆ இன்னும் அவ்வளோதாங்க. ஒரு 2 நடை போகணும். ஒரிஜினலாக எவ்வளோ வைக்கணுமோ அவ்வளோத்தையும் வைக்க சொல்லுதுப்பா.
மற்ற கேம்னா கூட அந்த இதெல்லாம் வந்துடும், எவ்வளோ ஹார்வெஸ்ட் பண்ணுறோம் அதெல்லாம் இருக்கும். ஆனால் இதுனா மட்டும் தமிழ் கேமிங் வணக்கம் தான். சரி அவ்வளோதான், பக்கத்தில் நிறைய மாதிரி இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை, கடகடன்னு போய் எடுத்துக்கலாம். ஆமாம் எக்ஸ்ட்ரா தான் எனக்கு தெரிஞ்சு இது வெட்டி கூட ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் நம்ம வெப்பன் ராக் ஒன்று செய்யணும், அந்த வெப்பன் ராக் வச்சோம்னா நம்ம பண்ண வேண்டிய எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஆமாம் அதை பண்ணோம்னா தான் அதுக்கப்புறம் புக்கை பார்த்தோம்னா தெரியும் வேற ஏதாவது நம்ம வைக்கிறது இருக்கா இல்லையான்னு. பிரான் ட்ராப்லாம் இருக்கு, ஆனால் அதுலேயே நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு. பிரான் தான் ஆல்ரெடி இருக்கு, பிரான் ட்ராப் இருக்கு, சாரி பிரான் ட்ராப் ஆல்ரெடி இருக்குனால தான் அது பண்ணல. லைட்டு இது வெடிச்சிருச்சு ப்ரோ, அதனால தான், இல்லைனா அந்த லைட் போட்டால் ஃபேஸ் பிரைட்டாக தெரியும். ஆமாம் இந்த லைட் வந்து வெடிச்சிருச்சு லைவ்லி, அது கொஞ்சம் முன்னாடி ஓடி பார்த்தீங்கன்னா தெரியும். அது எப்படி டைம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் எப்படி போகிறோம், டைம் ஸ்டாப்பில் வரும் அது. ரொம்ப நாளாக நம்ம வீட்டில் நான் துப்பிட்டு இருக்கிறது. ஆமாம் சரி அங்கால வச்சு வந்துடுறேன். ஆ வீங்க இன்னும் எவ்வளோ, இல்லை ஒரு நடை தாங்க, இன்னும் ஒரு நடை தான், ஒரு நடை இன்னொரு இன்னொரு நடை அந்த ஒரு குச்சிக்கு நடந்தான் போட்டு. ஆனால் இதுவே கரெக்டாக இருக்கும், நம்ம இங்கே இருக்கிற மீதி இதெல்லாம் இங்கே பெரிய குச்சியை பேக் பேக்கில் இன்னும் பத்து குச்சிக்கு மேலே வர மாதிரி வைக்கணும் போட்டு. அது எனக்கு தெரிஞ்சு பின்னாடி அந்த ஒரு சின்ன பை மாதிரி பை மாதிரி மாதிரி பண்ணுவாங்க நினைக்கிறேன். அதில் 30 குச்சி எடுத்து போகலாம். இப்போதான் கொஞ்ச நாள் கோப்பு வந்துச்சுன்னா இன்னும் 20 குச்சி மாதிரி வந்துடும், அதான் பிரச்சனை இருக்கு. இதுவே கடைசி அப்டேட் கோப்பு தான். ஆமாம் ஆனால் எனக்கு என்ன சந்தோஷம்னா ஸ்டோரி மோடு டக்குன்னு ரிலீஸ் பண்ணுறாங்க. நல்லாயிருக்கும், இந்த கேமுக்கு எப்படி ஸ்டோரி கொண்டு போக போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. நல்லாயிருக்கும் கண்டிப்பாக, ஏன்னா அதுவும் எனக்கு தெரிஞ்சு சர்வே பண்ணுறதே கஷ்டமாக நினைக்கிறேன். ஆமாம் பார்க்கலாம், நல்லாவே கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கனால நிறைய கொஞ்சம் இது அடிக்கடி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. மொத்தம் எத்தனை தான் எட்டு தான் எடுத்துருக்கேண்ணா, பாம்பு சத்தம் மாதிரி கிடைச்சி. சார் அந்த சின்ன இதில் போய் எடுத்துறேன். பழம் அப்பப்போ வச்சுக்கிட்டா கொஞ்சம் தான், இன்னும் ஒரு பட்டு ஒன்னே ஒன்று எடுத்தோம்னா அந்த ஃபிஷ் ஸ்டாப் நம்ம முடிஞ்சிடும். அடுத்து நமக்கு வெப்பன் ரேக் மட்டும் தான், வெப்பன்லாம் வச்சிட்டோம்னா அடுத்து தேவை ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இல்லைன்னா எதுக்கு இடத்த நம்ம ஆக்கிரமிச்சிட்டோம்னு இருக்கு, மிஞ்சி போனால் அந்த கூரையெல்லாம் வச்சிடலாம், அந்த வைக்கலாம் கூரை வச்சிடலாம். ஏன்னா அது ஈஸி தான், டப்பு டப்புனு வச்சு எல்லாத்தையும் எடுத்து போயிடலாம் ஈஸியாக அப்படி வச்சு. ஆமாம் இந்த இடத்துல இருக்கிற மீதி செடியெல்லாம் வச்சிட்டோம்னா நம்ம நம்மளோட பிளைனாக தெரியும். அது பண்ணிக்கலாம், அது கொஞ்சம் கொஞ்சம் கூட பண்ணிக்கலாம். சரி இது மட்டும் நினைக்கிறேன் பெரிய அரவணம் பாதுகாப்பு. ஒரு மலைப்பாம்பு இருக்குது இங்கே வீடு கட்டிட்டு, அந்த வீடு கட்டுற காகப்பாம்பு மாதிரியே இருக்கு, வீடு கட்டுற வேலையே நமக்கு இல்லை. அப்புறம் மீதி சின்ன சின்ன பொருள் மட்டும் தான் கட்ட வேண்டியது. நன்றி, 1000 பேர் லைக் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி உங்க அன்புக்கு. ரொம்ப நன்றி. சரி வெப்பன் ராக் எங்க வைக்கலாம், வெப்பன் ராக் தான் பக்கத்துல வச்சிடலாம், இந்த வீட்டுக்கு பக்கத்துல வச்சிடலாமா, இந்த இடத்த உடச்சிட்டு இதை உடச்சு இங்கே வச்சலாம். வெப்பன் ராக் வச்சோம்னா நம்ம தேவையில்லாத இதெல்லாம் நம்ம அதில் மாட்டி விட்டு போயிடலாம். வெப்பன் ராக்கு பேம்புலேயே வச்சாலும் ஈஸியாக இருக்கும் பார்க்கலாம். அதான் நானும் பார்க்குறேன் பேம்பு ஃப்ரேமு இது அடுத்ததில் மாற்றுங்க, இதில் இருக்காது அது அந்த இதில் போகலாம். நிறைய இன்னும் நம்ம ஓப்பன் பண்ணாத பக்கம் நிறைய இருக்கு. அப்படியா? ஆமாம் அதெல்லாம் ஓப்பன் பண்ணி போகலாம். வேற ஓ இதெல்லாம் இது தாங்க என்னமேட்டு, இந்த குச்சிகள் எடுக்கிறதுக்கு இல்லை வெப்பன் ராக் பேம்புலேயே இருந்துச்சுன்னா வரல. இங்கே வைக்கிறதா கரெக்ட். மொத்தம் எத்தனை? எல்லாமே லாங் ஸ்டிக் தான், நீளமான குச்சிகள், சின்ன குச்சினா ஈஸி, எல்லாமே லாங் ஸ்டிக். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை உடைக்கலாம். அதான் இங்கே ஒன்று இருக்கு. ஓ ஆ மரந்தான். இதெல்லாம் உடைக்கலாம், ஏன்னா இவன் கட்டி வச்சதான். பின்னாடி வேற அந்த முக்கில் நிறைய மடம் இருக்கும் இதில். நம்ம வெப்பன்ஸ்லாம் நம்ம அடிக்கடி செஞ்சு செஞ்சோம்னா உடைய உடைய நம்ம டப்பு டப்பு எடுத்துருப்போம். இதெல்லாம் சின்ன சின்ன குச்சிகள், மொத்தம் பெரிய குச்சிக்கு தான் பழகிறேன். வேற இங்கே ஒன்று இருக்கு, இது ரெண்டு எடுத்துக்கலாம்.
ஓ இந்த மரத்தில் ரெண்டு இருக்கு, மொத்தம் நாலு இருக்குங்க அந்த மரத்துல. பெருசா கொஞ்சம் அந்த அளவுக்கு வளர்ந்த மரத்துல ஒரு புல் இருக்கு. அந்த மாதிரி இப்போ ஏழு ஏழு அவ்வளவுதான், இன்னும் கொஞ்சம் தாங்க. நீ எத்தனை? இன்னும் அவ்வளவுதான், இன்னும் மூணு தான், இன்னும் மூணு தான், மூணு தான். நீங்க பாக்குறேன் இங்கே இந்த இடத்தான அப்படியே டோட்டல் தான் அங்க இருக்கு பாருங்க. அந்த மரம் இந்த லாக்ஸ் எல்லாம் எங்கேயே இருக்கு. கொஞ்ச நேரம் மட்டும் போதும். ரெண்டு தான் இருக்கு. ஆ ரெண்டு தான் வருது, ரெண்டு தான் வருது. அது ஏதோ பக்கத்துல வந்து ஒரு மரம் சேர்ந்து அதையும் முடிச்சுட்டு தூட்டு போல் இருக்கு. சரி அப்பனா எனக்கு இந்த ரெண்டு வச்சுட்டு இன்னும் ஒண்ணு ஒண்ணு வச்சோம்னா ஒண்ணு ஒண்ணு வச்சா முடியுது. ஆமா இருக்கு என்ன போய் இருக்குது உடம்புல. இப்ப என்ன செத்துருவான் உடம்புல, உடம்புல அறம் அந்த இது கறி வச்சிருந்தோம்ல, ஏதோ பாம்போ முதலே வச்சிருந்தோம்ல ஒன்னு எக்ஸ்ட்ரா. அப்படியா? வெந்ததா? வெந்தது இருக்கு நினைக்கிறதா மேல? இருக்குங்க. நல்லதா போச்சு. ஹெல்த்தி ஏறிடும். இது அவ்வளவுதான், அவ்வளவுதான். சேவ் போடுங்க. முட்டையோட வச்சிருக்க மாட்டானுங்க. கையில வச்சு கட்டியாச்சு, வந்தாச்சு. எடுத்து வச்சுக்கிறதுனால சாப்பிடறாதீங்க. ஆமா எதுக்குன்னு தெரியல, பாப்போம். பேக் பேக்ல இடம் இல்லங்க. அப்ப எனக்கு தெரிஞ்சு விஷமா தாங்க இருக்கும். ஏதோ இருக்கு, கன்ஃபார்ம் அதுவே காட்டுது. உடம்புல இவ்வளவு வச்சிருக்கோம். ஆமா சரி, இனி நம்ம போற வெப்பன் பொருட்களை இந்த இடத்துல வச்சிடலாம். எடுத்து வைங்க. ஒரு காலை டைம்ல வச்சு அமைச்சிடலாமா? அப்படியா? இப்ப படுத்துட்டு காலையில எழுந்துட்டு வச்சிடலாம். ஆமா, ஏன்னா முடிஞ்சவரை ஹெல்த்தும் கரெக்டா பாக்கணும். இப்ப கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். பாம்பு விஷம் நமக்கு முடிஞ்சிருச்சு. சொல்ல பாம்பு கடிச்சா வந்து தூங்கக்கூடாதுபாங்க. இந்த நாய் தூங்கணும் சரியா போயிடும். சரியாது, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டா, இன்னும் கொஞ்ச நேரம். அத காலையில 7 மணிக்கு வச்சோம்னா கரெக்டா வரும். ஏன்னா அந்த ஹெல்த்தை வேற பாத்துட்டே வரும். கரெக்டா அவனு இருக்கான்ட்டு. அப்படியேதான் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப போட்டுரும், இப்ப போதும். எந்த
அவ்வளவுதான். இப்ப வெப்பன் டாக்ல வச்சிடலாம், வேற ஏதாவது இருக்கான்னு பாக்கலாம், நம்ம இன்னும் பண்ணாத ஏதாவது இருக்க பாக்கலாம், இல்ல அந்த மேல எக்ஸ்ட்ரா செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம ஒண்ணு உடையும் போது இன்னொன்னு போய் டக்குனு இப்படி வச்சுக்கலாம். ஓ, மீன் தூண்டில் மட்டும் வைக்க முடியாது. வெப்பன் ட்ராக் மட்டும் வெப்பன் தான் வைக்க முடியும். இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம செஞ்சு வச்சுட்டு உடஞ்சிருச்சுன்னா இப்ப ஹேட்ச் டக்குனு வந்து எடுத்துக்கலாம். மெச்சட்டி அதெல்லாம் உடஞ்சுன்னா நம்ம டக்குனு டக்கு டக்குனு வந்து எடுத்துக்கிறதுக்கு இது பயன்படுது. சரி, தண்ணி உரி 21%. அதிகமா சரி, ஓ ஹார்வெஸ்டிங் பண்ணா சீக்கிரமா ஹார்வெஸ்ட் ஆகும். எல்லா வேலையும் இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். கொஞ்சமா சொட்டு சொட்டா உழுவுது அதுல. ஆமா, மழை பெஞ்சினா சொட்டு சொட்டா உழுவுது. இது நல்லதுதான். ஓகே, பாருங்க இந்த புக்ல வேற என்ன பண்ணாம இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்ச அந்த 10 இருக்குல்ல, அது ஓவனியும் எல்லாத்தையும் எல்லாம் காமிச்சிரும். அதான் இது நம்ம இதுவரைக்கும் எடுத்த லில்லி பாருங்க என்னன்னு. லில்லி ஓ சாப்பிட்டு பார்த்தாதான், சூப்ல வச்சு சாப்பிட்டோம்னா எனக்கு தெரியும் இது நல்லதா தான் இருக்கும். ஆமா, விஷம் இருக்க வாய்ப்பு இல்ல. சூப் வச்சு சாப்பிட்டோம்னா தெரிஞ்சிரும் நினைக்கிறேன். ஆமா, வேற என்ன பாருங்க. வேறயா? இல்லை அந்த ஃபுல்லாக அந்த 7 மறைஞ்சிட்டோம். புதுசாக வந்தால் அப்போ தான் தெரியும் என்ன வந்திருக்குன்னு. சரி, இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு பார்த்து ஏதாவது ஒழுங்காக சாப்பிட்டா கில் பேரசைட்ஸ்ன்னு சொல்லிவிட்டுருக்கு. நம்ம சாப்பிட்டு பார்த்து கரெக்டாக இருந்துச்சுன்னா அது தெரிஞ்சிடும். அவ்வளோதான். அந்த இதில் அவ்வளோதான். இதில் என்ன புதுசு இருக்கு? இது அந்த போன் ஹோக் ஹூக்கு. இது போன் ஆர்மர். போன் ஆர்மர், ஆர்மர் டீல ஆர்மர். வேற ஏதோ முன்னாடி ஏதோ வந்திருக்கிறேன். இல்லை இதாக ஃபிஷிங் ராடு வந்திருக்கேன். அது தனியாக செய்யலாம் போல இருக்கு. இது அவ்வளோதான். இது முதலுதவி பற்றி எதை கட்டிருக்கு. இது பண்ணிட்டோம்னா நம்ம எடுத்தது இதில் எல்லாம் பண்ணிட்டோம். ஆமாம், இதுவும் பண்ணுறதுக்கு இல்லைன்னா இதுதாங்க எறும்பு பயன்படுத்தலாம் போட்டிருக்கு. இந்த மாதிரி கீர்னதுக்கு இந்த இதுக்கு யூஸ் ஆண்ட் டு ஸ்டிச்சு. தாமரை காலன்லாம் நோய் இதுக்குதான் சரி பண்றது நினைக்கிறேன். இதுல ஏதோ புதுசா வந்திருக்கு. வாட்டர் ஃபில்டர், வாட்டர் ஃபில்டர் அங்க நம்ம செஞ்சிருந்தோம் முன்னாடி ஸ்ட்ரீம்லயே. நம்ம செஞ்சு காட்டிட்டோம் வாட்டர் ஃபில்டர், வாட்டர் கனெக்டர், ரெண்டு விதமான வாட்டர், ரெண்டு விதமே நம்ம பண்ணிட்டோம். பாம்பூலிங் ஒன்னு எனதஞ்சி எல்லாமே பண்ணிட்டோம். ஆமா, இப்போ இதுல பண்ண வேண்டியது எல்லாமே பண்ணிட்டா ஒரே ஒரு இது மட்டும் கூரை வெஞ்சிட்டோம்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அந்த இடத்துல கூரை வச்சிரலாம். ஒன்னு ஒன்னு கூரை ஒன்னு வெச்சிட்டோம்னா என்ன, ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டே இருந்தோம், அதை மட்டும் ஒன்னு பண்ணிட்டோம்னா இந்த ஸ்ட்ரீம் முடிச்சிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். ஆமா, நிறைய இருக்கீங்க. ஒருவேளை கேம் வந்துருச்சுன்னா கூட இந்த இடத்துல இருந்து நம்ம எங்க போறதோ நம்ம அங்க போய்க்கலாம். இதையும் கொஞ்சம் உடைச்சு ஒண்ணு மட்டும் வச்சுட்டா கரெக்டா இருக்கும் நம்ம பண்றதுக்கு. ஏன்னா அப்புறமேட்டுக்கு இந்த இடத்த வந்து கிளீன் பண்ணிட்டு எல்லா இதுலயும் அந்த இது வச்சு நாங்க லைவ் முடிஞ்சு நாங்க ஃபுல்லா இந்த இடத்த தேவையில்லாத செடி எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டோம்னா இந்த இடம் கரெக்டா இருக்கும். சரி, எல்லாம் மேல வச்சிடறேன். அந்த சைடு தான் போட்டுருக்கு. இந்த இடத்துல ஏதாவது பண்றதுக்காக கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு பெட்டு டபுள் டக்கர் பெட்டு நம்ம வைக்கலாம் நினைக்கிறேன். வரிசையா அவ்வளவு பெருசு போகுது அது. ஒன்று வச்சா கரெக்டா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒன்று முழுசா முடிச்சிடலாம். அதான் நன்றி.
ஓ ஆப்பிள் சிசன்ஸ் மொபைலுக்கு நவம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்குதா? சூப்பர். அப்படியா? அது எனக்கு தெரிஞ்சு ஹிட் ஆயிரும். ஹிட் ஆயிரும் ப்ரோ, கண்டிப்பா. அது கிராஸ் பிளே கொடுத்துறாங்கன்னா இன்னும் ஹிட் ஆகும். ஆனா நினைக்கிறேன் முன்னாடியே வந்த கேம் தான். கேம் நல்ல சூப்பரான கேம். இப்போ எப்படி இருக்குங்கறத நாம பார்க்கலாம். எனக்கு பிடிச்ச கேம் உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குங்கறத நீங்க நாளைக்கு வந்து உங்க ஆதரவை காட்டுங்க. ஆமா, எங்களுக்கு பிடிச்ச கேம். நோட்டிபிகேஷன் வரலனா வரனாலும் 8 மணிக்கு வந்துருங்க. ஆமா, நோட்டிபிகேஷன் வரது டவுட் தான். யூடியூப் பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். இது வரைக்கும் ஒரு மீனும் வரல. வந்துச்சுனா நான் காட்டுறேன். இங்க இருக்க மீன் அம்புட்டு கொண்டுமே. அதனால பார்க்கலாம். புதுசா உருவாகி தான் இதா வரும்னு நினைக்கிறேன். ஆமா. சரி, ஒரே நிமிஷம் எனக்கு, நான் போய் பாத்துறேன். இந்த பெரிய ட்ராப்ல ஏதா வந்துச்சு. ஓ, இன்னும் வரலங்க. ஓகே, நீங்கள் சூப்பர் சேர் மூலமாக அதை கொடுத்த உங்கள் பேர்லாம் வரிசையாக நாங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் நாங்கள் படிக்க ஆரம்பிச்சிடறோம். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஜெயபிரகாஷ் உங்களுக்கு நன்றி, பப்ஜி தமிழ் கேமர்ஸ் நன்றி, பப்ஜி தமிழ் கேமர்ஸ் நன்றி, பப்ஜி தமிழ் கேமர்ஸ் அவங்களுக்கு நன்றி. வணக்கம் டெக் ஐடியா அவங்களுக்கு நன்றி, பப்ஜி தமிழ் கேமர்ஸ் நன்றி. அருள் ஜெனிஃபர் நன்றி, சுபின் ஜான்ராஜ் அவங்களுக்கு நன்றி, பால கணேஷ் அவங்களுக்கு நன்றி, சிஓசி சாகில் அவங்களுக்கு நன்றி, சிஓசி சாகில் நன்றி, மீண்டும் சிஓசி சாகில் நன்றி, பனு பிரம்மா அவங்களுக்கு நன்றி, சிஓசி சாகில் நன்றி, சிஓசி சாகில் நன்றி, சுதேவ் கௌரா நன்றி, சிஓசி சாகில் நன்றி, சிஓசி சாகில் நன்றி, சிஓசி சாகில் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. சூப்பர் சேர்மனாக அன்பு கொடுத்ததுக்கு. இப்போ மெம்பராக வந்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அவர் பேர் நான் சொல்லிடுறேன். அப்படியே பேடிஎம் மூலம் இப்போ புதுசாக வந்திருக்காரு. பாலசிகாமணி பாஸ்கர் அவர்களுக்கு 20 ரூபாய் அன்பு கொடுத்தா ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. மேடம், பேடிஎம் மூலமாக ஆதரவு கொடுத்த அரவிந்த் அவர்களுக்கு நன்றி, பிரசன்னா கேமிங் அவர்களுக்கு நன்றி, பாலசிகாமணி பாஸ்கர் அவர்களுக்கு நன்றி. இப்போ கூகுள் பே இன்று புதிய மெம்பராக ஜாயின் ஆன பப்ஜி தமிழ் கேமர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ரொம்ப நன்றி. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். இப்போ கூகுள் பே மூலமாக அதை கொடுத்த மெடிக்கல் ஷாப்பில் ஒர்க்கை விட்டு. ஐயோ, முக்கியமான விஷயம் ப்ரோ, மெடிக்கல் ஷாப்பு. ஓகே, ஜாகீர் அவங்களுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. 20 ரூபா அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஜாகீர் ப்ரோ, நன்றி. வேலை முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன். வேலை முடிச்சா, தேங்க்யூ ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, நன்றி நன்றி. சரி, பிஜேபி டேக் அவர்களுக்கு நன்றி ப்ரோ. 1 லைக் போட்டோம். ஓ, 1 லைக் தான் போட்டேன், 9 லைக் வந்துருச்சு. ஓ அப்படியா, தேங்க்யூ. மத்தவங்களாம் ஒன்று சேர்ந்து பண்ணியிருக்காங்க. 20 ரூபா அம்பு கொடுத்துருக்காரு. பாபு ஹரி அவங்களுக்கு நன்றி. எப்படி, நான் நல்லா இருக்கும் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. அவர் 20 ரூபா அம்பு கொடுத்துருக்காங்க, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. குணசேகரன் டேடேலான் மல்டிபிளேயர் மல்டிபிளேயர் தான் ப்ரோ. ஆமாம் ஆமாம் ப்ரோ, மல்டிபிளேயர். 20 ரூபா அம்பு கொடுத்துருக்காங்க, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. கோபிநாத் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் தினேஷ் கோவை வணக்கம் ராகேஷ்வி, வணக்கம். அந்த பல்ப் ரெடியா ஒரு செட் இருக்கு, ஹீட்டா இருக்கும், அதான் ஒரு பிரச்சனை. ஆல்ரெடி வெச்சிருக்கோம், நிறைய வெச்சிருக்கோம், நிறைய பல்ப் இருக்கு, வாங்கி வெச்சிருப்போம். இது ஆனா இது ஹீட்டர், ஒரு பல்ப் 250 ரூபா வரும். ஆமா, பல்ப்
இது கைய வச்சோம்னா இது வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு விட்டுறதாம் மத்தபடி சார் லைவ்ல அது ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் ஆகும் சொல்றதா இப்ப அது ஒரு ஒரு லட்சக்கணக்கு பீஸ்ல சசி கிடக்குது ஆமா இது அல்றதுக்குள்ள கைய வச்சோம்னா எனக்கு தெரிஞ்சு இதான் நினைக்கிறேன் பிரவீன் குமார் வணக்கம் கேமிங் தமிழன் தேங்க் யூ ப்ரோ விக்ரம் நன்றி டெக் தமிழன் வணக்கம் அருள்தாஸ் ஆடிகராஜ் வணக்கம் விமர்சினா மருதமல ஜோ வின்ஸ் வணக்கம் மீம் ரகஸ் வணக்கம் ப்ரோ நான் 10 days ஸ்ட்ரீம் லைவ் பார்க்க முடியல 10 மணி வரைக்கும் ஆஃப்லைனில் தான் பார்க்குறேன் ஓ அப்படியா நேற்று ஜாப் குயிட் பண்ணிட்டேன் நியூ ஜாப் கிடச்சிது ஹாப்பி ஹே சூப்பர் ப்ரோ வாழ்த்துக்கள் ப்ரோ அச்சய்குமார் வணக்கம் ஒலிம்பிக் தமிழ் கவிங் கின்னஸ் வீடியோ இப்போ தான் பார்த்து தேங்க்யூ பழசு ஓகே தருண் சீனா வணக்கம் ஜாகீர் வணக்கம் ப்ரோ ஃபார் யுவர் ஒர்க் இட்ஸ் இப்ப நாங்க பண்றதுக்கு எங்களுக்கான இது பத்தலைங்க ஆனா நீங்க இப்ப சொன்னீங்களே ப்ரோ இது இதுவே போதும் ரொம்ப நன்றி ப்ரோ தேங்க்யூ நன்றி இரவு மீண்டும் கொடுத்துக்காங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ அச்சயகுமார் நந்தகுமார் நன்றி தமிழ் டெக் நன்றி பிஜே விட் டெக் நன்றி 3 டேஸ் 6 ஜிபி வேஸ்ட் ஆ போச்சு தேங்க்யூ ஏதா பாத்துるீங்களே சரி கார்த்திக் பாத்தீங்களா இருக்குது கார்த்திக் டி க்ரூஸ் வணக்கம் மீம் ராக்கெட் வணக்கம் அப்புறம் அருள்தாஸ் அவர்களுக்கு நன்றி அந்த ஆர்கனைட் வந்து கண்ட்ரோல் மட்டும் ஏதோ கிளிச் ஆகுது கீபோர்டில் நல்லா வேலை செய்யுது அந்த கார் ஓட்டுறது எல்லாமே கண்ட்ரோலில் பண்ணால் ரொம்ப ஸ்லோவாக இதாகுது சுவேந்தர் ஜான்ராஜ் வணக்கம் ஹாய் ப்ரோ பிரவீன் எஸ்பிகே வணக்கம் ரிஷிகுமார் வணக்கம் 2K19 வந்து இப்போ ஃபாஸ்ட் லேண்ட் வேணா பண்ணுறோம் ப்ரோ ஆமாம் பிவி பிரதீப் வணக்கம் ஷாந்த் தமிழ் கேமி வணக்கம் குட் நைட் பாலசுப்ரமணியம் லைக் பிளட் பான் வணக்கம் ஆ பண்ணுறோம் ப்ரோ பிளட் பான் வந்து ஒரு பெரிய சீரீஸ் ப்ரோ அது வந்து இப்போ நிறையா நாங்கள் ஐடியா வச்சிருக்கோம் ஐடியாவில் அது ரொம்ப டக்குனா ஆரம்பிக்கல நிறைய கேம்ஸ் பண்ணலான்னு ரெடியாக இருக்குது அதனால தான் அந்த பப்ஜி டோர்னமெண்ட் கூட எங்களுக்கு ஒரு மாதிரி இதானது காரணமே கேம்ஸ் நிறையா இருக்கு ஆனா இது தொடர்ந்து 5 நாள் பண்றமேங்கிறது தான் எனக்கு ரொம்ப இதா இப்ப கூட எண்டிங் ஃபினாலே இருக்கு பண்ண சொல்லி நாங்க பண்ண மாட்டேன்னு பண்ணலன்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா ஒரு நாள் தான் ஆனா சரி நான் சொல்லியிருக்கோம்னு சொல்லிட்டு தான் வணக்கம் ஹரி நிவாஸ் வணக்கம் ஆகாஷ் வணக்கம் பரத்குமார் வணக்கம் புள்ளியெல்லாம் ஆல்ரெடி பண்ணி முடிச்சாச்சு ப்ரோ நாங்கள் ஃபுல் கேம் முடிச்சிட்டோம் ப்ரோ எங்கள் சேனலில் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா நாங்கள் புள்ளி ஜிடிஏ சேனல்ஸ் அந்த மாதிரி கேம்லாம் முடிச்சாச்சு அப்படியே ஆப்பெக்ஸ் கிராஸ் பிளாட்ஃபார்ம் வருமாங்கிறது டவுட் தான் ஏன்னா கன்சோல் பிசி எம்ப்ளசிங் ஹாய் ப்ரோ அட்வான்டேஜ் இருக்குல்ல புருஷோத்தமன் நன்றி ப்ரோ தேங்க்யூ பிரசாந்த் குட் நைட் பாலசுப்ரமணியம் ஹாய் ப்ரோ ஸ்ரீனிவாசன் வணக்கம் ப்ரோ இந்த அப்புறம் ஹாரர் கேம் ஒன்று லேயர்ஸ் ஆஃப் இயர்னு வச்சுக்கோ ரெண்டாவது பகுதி வரப்போ தான் முதல் இது நாங்கள் பண்ணலான் இருக்கோம் இது வந்து அடிக்கடி நமக்கு வந்து கரண்ட் போற பிரச்சனை வந்திருக்கனால இப்ப மெயில் அனுப்பிச்சிருக்காரு டிஜி மாஃபியா தெரியுது டிஜி ஸ்ட்ரீம் வேற ஓடுது கரண்ட் ஆஃப் பண்ணு சொல்லுது என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆஃப் பண்ணு அப்படின்னு பண்ணிட்டாங்கப்பா இதே மாதிரி நிர்மல் சீனெல்லாம் நிறைய இருங்க ஒரு நிமிஷம் இது சில மீம்ஸ் இப்போ மட்டும் நான் நிறைய மீம்ஸ்லாம் எடுத்து வைக்கல ஆனா இப்பதான் எனக்கு தோணுச்சு சரி இந்த மாதிரி மீம்ஸ் பண்றதெல்லாம் வந்துட்டு எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு இன்னையிலேருந்து ஒரு போல்டர்ல எப்படி கிரீன் ஸ்கிரீன் யூஸ் பண்றீங்க பின்னாடி கிரீன் ஸ்கிரீன் இருக்கு இந்த இந்த நாங்க யூஸ் பண்ற எக்ஸ்பிளிட் சாஃப்ட்வேர்ல குரோமா கீங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கு மீம்ஸ் இங்க இருக்கு பாருங்க தி லாஸ்ட் ஆஃப் அஸ் இதுக்கு இப்ப போட்டுருக்காங்க வந்து பாசத்துல நம்மளையே மிஞ்சிடுவோம் போல இருக்கு ஜோயல் எல்லி வந்து பார்த்து நிர்மல் சீனா அதான் நாங்க எங்க ரெண்டு பேத்த விட அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அடுத்து இங்க இதுல இது பண்றது இங்க இருக்கு அடுத்து வந்துட்டு நான் வந்து நக்கலா கொஞ்சம் வந்து ஹிட்மேன் அப்சர்வேஷன் அங்கே வேலை வெட்டி இல்லாமல் ரெண்டு பேருக்கு கேமரா இருக்காங்களே அங்கே கரண்ட் ஆஃப் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த கேமில் இருக்க இதை பவர் ஆஃப் பண்ணுவோம் கொஞ்ச நேரம் கழிச்சு எங்களோட ஹிட்மேன் அப்சர்வேஷன் மாஃபியாலையும் கரண்ட் போயிடுச்சு அதுக்கு வந்து ஐயா வந்து எனக்கு குத்தி காமிக்கிற மாதிரி இல்லை நான் கரெக்டாக சொல்லுவேன் கரெக்டாக ஆஃப் பண்ணுன்னு சொல்லுவேன் ரெண்டு பேத்து மணி இருக்கிறது தான் அந்த குறை ஆமாம் இது வந்து எல்லா நேரம்
நாங்க வந்து சாசா பேங்க்ஸ் பாத்துட்டு இந்த இதுல இந்த கோழி ஃப்ரை பண்ண மாதிரி இருக்க மாதிரி இந்த சாசா பேங்க்ல எனக்கு சுத்தமா பிடிக்காது அந்த அந்த இது வந்து நாங்க இந்த கேம் செஞ்சது வந்து கேம் சூப்பர் ஆகணும்னு பிரவீன் மேக்ஸ் வந்து அந்த ரெஸ்டாரன்ட் சீன்லாம் செமையா இருக்கும் அந்த லிட்டில் நைட் மேஸ் தொட்டிட்டு வருவாங்க லிட்டில் நைட் மேஸ் பண்ணதுக்கு இதெல்லாம் வந்து இப்ப இன்னைக்கு மட்டும் நான் பண்ணி வச்சது இந்த ரெண்டு மூணு நாள் நாங்க லீவ் விட்டோம்னா அன்னைக்கு பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் நான் எடுத்து வைக்க மாட்டேன் இனிமேட் வரும்போது இந்த மாதிரி அப்பப்ப காமிக்கிறோம் இது வந்து சத்யராஜ் ஒரு படத்துல வந்துட்டு இந்த மாதிரி கெட்டப் போட்டுட்டு 100வது நாள் நினைக்கிறேன் சத்யராஜ் நீங்களா அடையாளமே தெரியல அப்படின்னு லிட்டில் நைட்மேர் டிஎல்சி வாய்ப்பில் அப்புறம் அந்த கேம் டிஎல்சி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால டிஎல்சி சரியில்லை அப்புறம் அந்த ஒரிஜினல் அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க டெட்டைல் கேம்ஸ் பண்ணுங்க டெட்டைல் கேம்ஸ் எனக்கு ஆசை தான் இது டிஎல்சியில் ரெசினிவல் கூட நல்லா இருக்கு அப்புறம் இது நாங்க என்ன பிளே பண்ணி பார்க்கலாம் ஆனா அந்த கேம் சின்னதா ஒரே ஸ்ட்ரீம்ல மூணு இது முடிஞ்சுன்னு சொன்னாங்க இப்ப அடுத்து ஒரு ஹாரர் கேம் லேயர்ஸ் ஆஃப் ஃபியர் 10 நிமிஷம் தான் வருது அதான் பிரச்சனை இப்ப அப்புறம் இன்னொரு ஹாரர் கேம் செம்மையானது இருக்கு ஆனா அந்த கேம் ஆபீஷியல அங்க சைனால இருக்க அரசியல் பிரச்சனை பிளாக் பண்ணாங்கன்னா செம்ம சூப்பரான கேம் பைரேட்ல மட்டும் தான் இப்ப இருக்கு அதான் ஒரு பிரச்சனை அருள் அரசன் எக்ஸ்பாக்ஸ் ஆர் PS4 தான் ப்ரோ PS4ல எத்தனை எக்ஸ்க்ளூசிவ் இருக்கு செம்மையானது அவரே பேசுவாரு இப்பதான் அந்த கட்டு பிரிச்சிட்டாங்க அது இன்னும் ஆறிடும் எனக்கு தெரிஞ்சு 1 மந்த்ல ஆறிடும் 1 மந்த் 2 மந்த்ல இங்க இருக்க நிறைய இருக்கும் அந்த மாதிரி கேம்ஸ் அப்புறம் ஹாரர் ஃபீல்ல இருக்க எல்லா கேம்ஸுமே இருக்கும் இது அன்டில் டான்லாம் பாத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அவுட்லாஸ் 2ல இருந்து ஆரம்பிச்சு அவுட்லாஸ் 1 வச்சிருக்கோம் அதுல இருந்து எல்லாமே இருக்கும் ஸ்பைடர்மேன் டிஎல்சி பண்ணுவோம் கொஞ்சம் ரேட் குறையிட்டும் கண்டிப்பா வாங்கி பண்றோம் அப்புறம் டெட் ஐலண்ட் 21 2011 கேம் தான் ஆனா ரீமாஸ்டர் பண்ணலாம் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை ப்ரோ நான் அந்த பேட்டில் ராயல் கேம் வந்து இப்போதைக்கு இதை நம்ம அவாய்ட் பண்ணலான் இருக்கேன் பேட்டில் ராயல் கேம் பப்ஜியும் ஃபோர்னைட் குரூப்பா அவாய்ட் பண்ணலான் இருக்கோம் இப்போதைக்கு அதான் இந்த ஃபோர்ட்நைட் உள்ள கூட நுழைஞ்சு பார்க்கல இது எப்படி இருக்குன்ட்டு அஞ்சு நாள் பண்ணனால எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாள் பண்ணாம இருக்கிறது கரெக்டா எனக்கு தோணுச்சு இப்போதைக்கு ஆப்எக்ஸ் வேணா பண்ணலாம் அது கொஞ்சம் யூனிக்கா இருக்கு நல்லா இருக்கு அதனால தான் இன்செட் பேஸ்ட் அந்த ஹாரர் கேம் விஷ் லிஸ்ட்ல இருக்கு கார்த்திக் டிக்ரூஸ் ஆப்எக்ஸ் லெஜெண்ட் CEO தான் ப்ரோ சொன்னாங்க ஆப்எக்ஸ் காஸ் பிளாட்ஃபார்ம் தான் ஓ சூப்பரா இருக்கு அப்படியா ஓ நல்லா ஏனா இந்த வாரத்துல அந்த ஹாரர் கேம் லேயர்ஸ் ஆஃப் ஃபியர் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் ஆனா அந்த கேம் வந்து அட்மாஸ்பியர் ஹாரர் தான் பயங்கரமா ஹாரர் கேம் இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனா ரெண்டாவது பார்ட் வரப்போகிறது அந்த கேம் இப்போ அந்த இதை எடுத்துடுங்களேன் நான் அந்த ஸ்டீம் ஃபுல்லுமே விஸ்லிஸ்ட்ல ஃபுல்லுமே ஹாரர் கேம்ஸ் தான் இருக்கு இந்த பிசி இன்சைடு ப்ராஜெக்ட் நைட் மாதிரி இது ரொம்ப வருஷமா என்ன அவங்க முடிக்காம இருக்காங்க அப்புறம் இது பிளேக் த டெயில் இது வந்து ஒரு பிரதர்ஸ் கேம் மாதிரி வரப்போகுது இது பிசியில் தான் எப்படி இருந்தாலும் வாங்குவோம் ஏன்னா இதில் தான் ரேட்டு கம்மியாக இருக்குது இது எல்லாமே ஹாரர் கேம் தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஓகே சத்யபாலா வணக்கம் ஜஸ்காஸ் 4 அவ்வளோ சரியில்லை ப்ரோ இந்த வாட்டி ஜஸ்காஸ் 3 அதுவும் கொஞ்சம் தான் பார்க்குறேன் நியூடானும் சரியில்லை மெட்ரோ எக்ஸ்பிரஸ் மட்டும் தான் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஓ இஃப் யூ ஹேவ் யுவர் யூடியூப் அக்கௌண்ட் இன் டிஃப்ரெண்ட் டிவைஸ் யூ வில் ஹேவ் நோட்டிஃபிகேஷன் ஓ நான் அதாவது மொபைலில் வச்சுருந்தா அப்படி சொல்கிறீங்களா நீங்கள் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படியா சரி பாக்கலாம் அப்ப என்ன சர்ப்ரைஸ் யோசிச்சுட்டு இருப்போம் கண்டுபிடிச்சிருவோம் பாருங்க தமிழ்நாடு வணக்கம் Q&A இப்ப பண்ணுமோ டவுட் இல்ல எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு இதப்ப பண்ணுவாங்க உண்மை சொல்லுன்னா அன்னைக்கு நைட்டு வாங்க வேண்டியது சரி காலையில ஏதாவது காலையில் கேம் ஏன்னா அடுத்த நாள் பண்ணலாமான்னு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி தான் நெவர் அகைன் ஒரு ஹாரர் கேம் பண்ணியிருந்தோம் சரி தொடர்ந்து ஹாரர் கேம் பண்ணாம ஒரு நாள் வேற கேம் பண்ணிட்டு ஹாரர் கேம் பண்ணலாம்னு சொல்லி நினைச்சனால இதாயிடுச்சுன்னா வாங்கி வச்சிருப்போம் பைரேட்ல இருக்கு ஆனா அது சரி பார்க்கலாம் அந்த கேம் ஆபீஸ்லயே விட்டாலும் போதைக்கு விருப்பம் இல்ல அதனால அதனாலதான் ஒருவேளை விடவே மாட்டான் வேற வழியே இல்லைன்னா தான் அதுலதான் பண்ணி ஆகணும் ஜெகத் சிஜே குட் நைட் ப்ரோ
நியூ கேம்லாம் அப்புறம் இது ஒரு ஜாம்பி கேம் ஒரு கோப் பண்ணலாம். ஆனா உங்களுக்கு புதுசா தான் இருக்கும். புதுசா இருக்கும் அதான் நியூ கேமான்னு கேட்கும் போதே உங்களுக்கு அது புதுசா தான் இருக்கும். ஆமா உங்களுக்கு புதுசா இருக்கும். அந்த அந்த ஃபைவ் டேஸ் பண்ணாமல் வீக்லி ஒன்ஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக தான் இருந்தாலும் தெரியல. அது அந்த டைம் அது உங்களை தான் எல்லாத்தையும் கேட்டோம். ஏன்னா அந்த டேட் அதுலேருந்து அது வரைக்கும் இருந்துச்சு. உண்மையை சொன்னால் அது ஏழு நாள் பண்ண வேண்டியது. நாங்கள் அந்த அதாவது அஞ்சு நாள் தான் எங்களுக்கு ஷெட்யூல் பண்ண டேட் நாங்கள் முடிச்சிட்டோம். ஏன்னா சொன்ன டேட்டை நம்ம முடிச்சிடணும். ஃபைனல்ஸ் தான் வந்து நாங்கள் எங்கிட்ட சொல்லலை. இது மட்டும் தான் பண்ண சொன்னாங்க. இது சொன்னதை நாங்கள் முடிச்சிட்டோம். அது முடிக்கலாம் தப்பாக இருக்கும். மீதியெல்லாம் வந்துட்டு நம்ம டிசிஷன் தான். இப்போ ஃபைனல்ஸுக்கு வந்து சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து இப்போதைக்கு முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். அதான் கொஞ்ச நாள் அவைப்படுறது நல்லது. மத்த கேம்ஸ் பண்றதுக்கு நமக்கு அந்த ஒரு நாள் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிறோம். கார்பேஜ் இருக்கு ஆனா அது காரை ஓட்டுற மாதிரி தான் பரவாயில்ல. சும்மா நல்ல விஷயம் தான் வந்தாதான் அது பண்ணலாம். ரொம்ப செம்மையா இருக்கு. இது கன்ஃபார்ம் பண்ணலாம். ஆனா இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை ப்ரோ. இப்போதைக்கு நாளைக்கு வந்துடும். வந்துடும் ப்ரோ. நோட்டிபிகேஷன் வருதோ வரலையோ எட்டு மணிக்கு நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க. ஒரு பத்து நிமிஷத்துல ஆரம்பிச்சிடும். ஸ்லீப்பிங் டாக்ஸ் இருக்கு ப்ரோ. கேம் கண்டிப்பா பண்றோம். கேப்டன் மார்வல் அது இன்ட்ரெஸ்டா தோணல ப்ரோ. இல்ல ப்ரோ கேப்டன் மார்வலோட சிசேம் தான் நல்லா இருக்கு. சிசேம் தான் எனக்கு பார்க்க சிசேம் தான் சூப்பரா இருக்கு. சிசேம் தான் பார்க்க தோணுது. அந்த படம் எனக்கு பார்க்க இந்த டைம் டிசி தான் மார்வல். இந்த கேப்டன் மார்வலோட டிசி தான் சிசேம் சூப்பரா இருக்கு எனக்கு பார்க்க தோணுது. நாகப்பிரசாத் மார்வல் காம்பேட் 11 க்கு வாய்ப்பு இருக்கு. ஏனா கேம் இருக்கு. டிஎம்சி 5 க்கு வாய்ப்பு இல்ல. பாண்டிகா தமிழுக்கு வந்தா சொல்றோம் ப்ரோ. தேங்க்யூ. இது வரைக்கும் கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. சிபிஎஸ்கே வணக்கம். தமிழ் நூபிஸ் வணக்கம். அடுத்த கிரீன் ஹெல் எப்பன் கேக்குறவங்க எல்லாருக்குமே அடுத்த அப்டேட் வந்தோம்னா அடுத்த அப்டேட் வந்தா அடுத்த கிரீன் ஹெல் அதுல முடிஞ்ச எல்லாமே பண்ணிட்டோம். அந்த புக்ல நம்ம எல்லாம் எல்லாமே நம்ம பண்ணியாச்சு. இனிமேட்டு அதுல கேம்லயே வேற எதுவும் இல்ல. கேம்ல புதுசா பிரிட்ஜ் கட்டி தான் புது இடம் வந்துருச்சு. அந்த பிரிட்ஜ் கேம்லயே ஆக்சுவலா நம்ம வாங்கின வாட்டி தான் அந்த அப்டேட்டே வந்துச்சு. அடுத்த அப்டேட் வரப்ப கண்டென்ட் இருக்கும் போது நாங்க அது பண்றோம். இருக்கிறதெல்லாம் காமிச்சாச்சு அந்த கேம்ல. அடுத்து வரப்ப கரெக்டா இருக்கும். வேற ஏதாவது நாளைக்கு வந்து உங்க டீடைலுக்கு ஆதரவை தெரிவியுங்கள். ஆமா தருண் சீனாசன் வணக்கம். மொபைல் கேமிங் வணக்கம் ப்ரோ. இந்த கேமிங் இருக்குங்க. இது அதான் தம்ப்நெயில் அப்படிதான் வந்துருக்கு. இதுக்கு டீமானடைஸ் ஆயிருக்கு. அதை நாங்கள் அப்ரூவ் பண்ணும். ஓகே சரி. ரொம்ப நன்றி ஆதரவு கொடுத்த அனைவருக்கும். நம்ம வந்து நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி. பாய். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.